ஓம் சாந்தி இப்போ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண போகிற படம் நான் கொடுக்க போகிற விளக்கம் அத்தனைக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா இறைவன் சிவன் அல்லா பரமபிதா அப்படின்னு மூணு பேரால் சொல்லப்படுற அந்த ஒரே கடவுள் அவரே பூமிக்கு இறங்கி வந்து இந்த ஞானத்தை சொல்கிறதுனால தான் சிவனுக்கு ஒரு பேர் ஞானேஸ்வரன் இந்த ஞானத்தை சொல்கிறதுனால இவர் கற்றுக் கொடுக்குற இந்த யோகத்துக்கு பேர் ராஜ யோகம் யோகத்துக்கெல்லாம் ராஜா இந்த யோகத்தை அவர் கற்றுக் கொடுக்கறதுனால தான் அவருடைய பேர் யோகீஸ்வரன் இப்போ அவர் அவருடைய ஞானத்தில் முத முதல்ல எதை வச்சு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நாம யார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர்னால எல்லா வேலையுமே செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுற மாதிரி மனித மூளை எவ்வளோதான் அற்புதமாக இருந்தாலும் அதை இயக்க உயிர் இல்லை அப்படின்னா அந்த மூலையினால எந்த பயனும் கிடையாது ஆக கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒட்டுமொத்த உடலையும் இயக்கக்கூடிய அந்த உயிர் அதுக்கு இன்னொரு பேர் ஆத்துமா அதுதான் நீங்க நீங்க இந்த உடம்பு கிடையாது எப்படி கம்ப்யூட்டரை இயக்கக்கூடியவனுக்கு கம்ப்யூட்டர் வெறும் கருவியோ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த உடம்பும் ஆத்மாவாகிய உங்களுக்கு ஒரு கருவிதான் தான் அதை நீங்கள் கருவியாக பயன்படுத்துங்க நான் ஆத்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உடல் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த உடல் உங்களுக்கு கருவி அப்படின்னு நினைக்கும்போது நானே உடம்பு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உடம்பு கட்டுப்பாட்டில் ஆத்மா மட்டும் அதனால் பல துக்கம் வரும் இப்போ அந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு இப்போ ஆத்மா வரலை அப்படின்னா இப்படி தான் உடம்பு எலும்பும் சதையுமான ஒரு உடல் ஆனால் இதில் இந்த ஆத்மா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் இது ஒரு உயிருள்ள மனிதன் ஜீவ ஆத்மா ஆத்மா ஜீவனோடு இருக்குது அதாவது உயிரோட ஒரு உடல் இருக்குது அப்படின்றது தான் ஜீவாத்மான்றோம் அந்த ஆத்மா எங்கே இருக்குதுன்னா மனிதனுடைய இரு புருவத்துக்கு மத்தியில் நட்சத்திரம் மாதிரி பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற அடையாளமாக தான் இந்தியாவில் மட்டும் நாம் இரு புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கிறோம் உலகத்தில் எங்கேயுமே அங்க போட்டு வைக்கிறது இல்லை ஏன்னா சிவன் இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த ஞானத்தை ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா நம்ம இப்ப மறந்துட்டோம் எதனால் போட்டு வைக்கிறோம் ஆனா கடவுள் வந்து சொல்கிறாரு இந்த ஆத்மாவின் தான் நீங்க இங்கே போட்டு வைக்கிறீங்க அப்படின்றார் இந்த ஆத்மா தான் நான் நான் இந்த உடல் கிடையாது உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அப்படின்றத நீங்க சதா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னா காரை ஓட்டக்கூடிய டிரைவருக்கு சதா ஞாபகம் இருக்கும் கார் நான் கிடையாது கார்லேருந்து காரை இயக்கக்கூடிய காரிலிருந்து முற்றிலும் விலகிய ஒருத்தர் தான் டிரைவர் அப்படின்னு டிரைவருக்கு முழுச தெரிஞ்சதுனால தான் அந்த கார் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஒருவேளை காரும் நானும் ஒன்று அப்படின்னு காரை இயக்குபவர் ஆகும் கார் போகிற பக்கம்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த மாதிரி இந்த உடலாகிய காரை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நீங்கள் அப்படின்றத நீங்கள் சதா ஞாபகம் வச்சிருந்தால் இந்த உடலும் அதில் உள்ள ஐம்புலன்களும் புத்தியும் மனசும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் உடம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அதுக்கப்புறம் ஐம்புலன்கள் போகிற பக்கமெல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையை ஒரு விபத்தாக அதாவது துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் அப்படிங்கிறார் அடுத்தது இந்த ஆத்மா எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு நட்சத்திரம் மாதிரி பிரகாசமா இருக்கும் அதை இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது திவ்ய திருஷ்டினால தான் பார்க்க முடியும் கடவுள் கொடுத்த அந்த மூன்றாவது கண்ணான ஞானக்கண் மூலமாக தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ அந்த ஆத்மா வந்து மூன்று அற்புதமான சக்திகளால் ஆனது என்ன அப்படின்னா மனசு புத்தி சமஸ்காரம் இந்த மனசுடைய முக்கியமான வேலை என்னன்னா சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் பார்த்தீங்க கேட்டிங்க ஐம்புலன்கள் வழியாக உள்ள ஒரு அனுபவமாக போகுது இல்லையா அதில் இருந்து எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்து என்னென்ன கேட்டீங்க பார்த்தீங்க அதாவது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை நீங்கள் ஜென்மமா என்னென்னலாம் கேட்டு உள்ளே போட்டு வச்சிருக்கிறீங்களோ அது சம்மந்தமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் மனசோடைய வேலை அது வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பயனுள்ளதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை முக்கால்வாசி பயனற்றதாக தான் இருக்கும் ஏன்னா அது எப்பயுமே வேலை செஞ்சுன்னு இருக்கும் தூங்கினா கூட தூக்கத்துலேயும் கனவாக அது வேலை செஞ்சுன்னு தான் இருக்குது ஆழ்நிலை தூக்கத்தில் மட்டும்தான் அதுவும் தூங்குது அதுக்கப்புறம் புத்தியோடய வேலை என்ன அப்படின்னா தேவைப்படும்பொழுது மட்டும் முடிவெடுக்கும் இது தேவை இது தேவையில்லை இது நல்லது இது கெட்டது இது செய்யலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி முடிவெடுக்கிற வேலை பகுத்தறியற அந்த வேலை தான் புத்தியோடய வேலை இப்படி இந்த எண்ணங்களாக இருந்தாலும் சரி பகுத்தறிஞ்சாலும் சரி இதை பகுத்தறிஞ்சு ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி ஒரு காரியம் செய்கிறோம் இல்லையா இது அத்தனையும் ஆத்மாவில் அதாவது இருபுருவ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவில் பதிவாயிடும் சிடியில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அந்த பதிவுக்கு பேர் தான் சமஸ்காரம் இந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சம்ஸ்காரத்தில் என்னென்னலாம் பதிவாயிருக்குதோ அதன்படி தான் ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது அதாவது யோசிக்காமலே ஒருத்தருடைய டக்கு இதை பார்த்தா அவங்களுடைய ரியாக்ஷன் இப்படி இருக்குது இல்லையா அது சம்ஸ்காரத்துடைய வெளிப்பாடு அது வந்து அவங்க பகுத்தறிஞ்சலாம் செய்யறதில்ல ஏற்கனவே அந்த ஸ்டோர் ஆகிருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இதில் என்னென்னா எண்ணங்கள் முதல்ல உருவாகுது மனசில் புத்தி முடிவு எடுக்குது அந்த எண்ணங்கள் சரியா தவறான அடுத்தது காரியம் ஈடுபடுத்தும் போது ரெக்கார்ட் ஆயிடுது இந்த ரெக்கார்ட் வச்சு தான் மறுபடியும் எண்ணங்கள் எழும்ப ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு சக்கரை மாதிரி சுற்றினே இருக்குது இந்த சமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னா நீங்கள் நீங்க நல்ல நல்ல செயல்கள் நல்ல நல்ல எண்ணங்களை உள்ள போடுறீங்க நல்ல நல்ல காரியங்களே செய்கிறீங்க நல்லதையே பார்க்குறீங்க ஐம்புலன்கள் வழியாக நல்லதையே அனுப்புறிங்க அப்படின்னா உங்கள் பூர்வமத்தில் ஆத்மாவில் அது ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடுது சம்ஸ்காரமாக இப்போ என்ன ஆகும்னா அந்த ரெக்கார்டான அந்த ஆத்மா அதனுடைய பலனை ஈர்க்கும் அதாவது நீங்கள் நல்ல நல்ல காரியங்களையே அதில் போட்டு வச்சுருந்து நல்ல சம்ஸ்காரமாக வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய பலன் என்ன உங்களுக்கு நன்மை கிடைச்சாகணும் இல்லையா அந்த நன்மை உங்களை சுற்றி எங்கே இருந்தாலும் அந்த ஆத்மாவை ஈர்த்து உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் எத்தனை ஜென்மமானாலும் அதே மாதிரி ஒருவேளை போட்டு கெட்ட செயல்களை செய்து மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கும் விஷயமா இதுவே பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்க ஆத்மால அதுவும் சமஸ்காரமா ரெக்கார்ட் ஆயிடும் இதுவும் அதோடைய பலனை இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கான தண்டனை நீங்க மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அதுக்கான தண்டனை வரணும் இல்லையா அது வந்தே தீரும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி உங்க ஆத்மாலேயே அது இருக்குது அதுக்கான பலனை ஏதாவது ஒரு ஜென்மத்தில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் ஆக இதில் வந்து கடவுள் தலையிடுறதே கிடையாது நீங்கள் என்ன பண்றீங்களோ அதுக்கான பலனை நீங்களே அனுபவிப்பீங்க சொல்லுங்கள் இறந்தால் இறந்தா பணம் காசெல்லாம் கூட வராது பாவ புண்ணியம்தான் கூட வரும் அப்படின்றாங்க அது எப்படி வரும்னா தான் ஆத்மாவில பூர்வ மத்தியில் அது ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் உடம்பு தான் விட்டுட்டு போவோம் ஆத்மா போய் மறுபடியும் வேற உடம்பு எடுக்கும் அது எத்தனை உடம்பு எடுத்தாலும் அது சமஸ்காரத்துல என்ன பதிவாயிருக்கோ அதோடைய பலன்களை அது ஈர்த்து அதோடைய பலனை அதை அனுபவிச்சே ஆகணும் அதனால் கடவுள் சொல்றாரு நீங்கள் இந்த சமஸ்காரத்துல ரெக்கார்ட் பண்றதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சும்மா வந்தது போனது எதாக இருந்தாலும் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னீங்கன்னா அதோடைய பலனை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும் தப்பிக்க முடியாது அப்படின்றார் சரி இந்த ஞானம் இப்போ தானே கிடச்சிருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்திலலாம் நான் பண்ண தவறு அதெல்லாம் தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் இந்த ஞானத்தை சொல்கிறது யார் கடவுள் இல்லையா அந்த அல்லாவே சொல்கிறார் பரமப்பிதா பரமாத்மா சிவபெருமானே சொல்கிறார் அதனால் அவர் சொல்கிறார் முடியும் அதுக்கு வழி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஆத்மானு இப்போ உணர்ந்துட்டீங்க இல்லையா இந்த ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மாவாகிய என்னை அதாவது அல்லாவை அல்லது சிவனை நினைவு செய்ய செய்ய உங்க ஆத்மால ரெக்கார்டாக இருக்கிற அந்த சமஸ்காரத்தை எரிக்க முடியும் இந்த நினைவுக்கு பேரு தான் யோகம் கடவுள் கற்றுக் கொடுக்குற யோகம் இதுதான் மனிதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க மனித உறுப்புகளில் ஏதோ ஒரு உறுப்புகளில் கவனத்தை செலுத்துறது அல்லது மனித இயக்கத்துல ஏதோ ஒன்று சுவாசம் அது மாதிரி அதுலேயே கவனத்தை செலுத்தி கவனிச்சுன்னு இருக்கிறது தான் யோகம்னு அவங்க வச்சுட்டாங்க ஆனால் கடவுள் கற்றுக் கொடுக்குற யோகத்துக்கு பேர் நினைவு தான் அவரே நினைவு செய்கிறது எல்லா மதத்துலேயுமே கடவுளை நினைவு தானே செய்கிறாங்க ஸோ அதுக்கு பேர் தான் யோகம் என்ன ம மதத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கடவுளை நினைவு செய்வாங்க ஆனால் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சாதான் நினைவு செய்வாங்க எந்த மதத்துலேயுமே வந்து கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னது கிடையாது கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கடவுளே வந்து சொன்னாலே வழிய மனிதர்களுக்கு தெரியாது இப்போ கடவுள் அவர் எப்படி இருக்கிறாருன்னு அறிமுகம் கொடுக்குறார் தன்னை பற்றி அறிமுகம் இப்ப நம்மளை பற்றி அறிமுகத்தை கொடுத்துட்டார் இப்ப நம்முடைய தந்தையை பற்றி அவரே நான் இப்படி தான் இருக்கிறேன் என்னை இப்படி நினைவு செஞ்சீங்கன்னா உங்க சமஸ்காரத்தில் நீங்க சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் அழிஞ்சிடும் ஸோ அந்த தண்டனையில நீங்கள் நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்ப அவர் எப்படி இருப்பார்னா இப்ப நம்ம சரீரத்துடைய தந்தை எப்படி இருப்பார் நம்மள மாதிரி அவருக்கும் சரீரம் இருக்கும் கை கால் மூக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ கடவுள்னா சொல்கிறார் நீங்கள் சரீரமே கிடையாது ஆத்மா இருபுருவ மத்தியில இருக்கிற தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மா எப்படி இருப்பாருன்னா அவரும் நம்மள மாதிரி ஒளி ஒலிப்புள்ளியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று இந்த உடம்பு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இப்போ காரில் டிரைவர் உட்காந்தா என்ன பண்ணுறாரு காருக்குள்ள ட்ரைவர் இருக்காரு ஆனால் கண்ணாடி வழியாக பார்க்குறாரு இல்லையா அதை மாதிரி நாம் இருபுருவ மத்தியில் உள்ள அதாவது அந்த பிரெயினுக்கு பக்கத்தில் ஒரு சூட்சமான சக்தியாக இருக்கிறோம் அதுதான் நாம் இந்த கண்ணு வழியாக நாம் பார்க்குறோம் காது வழியாக கேட்குறோம் காது நாம் கிடையாது கண்ணு நாம கிடையாது இது காருக்கு உள்ள ஒரு பொருள் கண்ணாடி மாதிரி கண்ணை பயன்படுத்தி பார்க்குறோம் காதை பயன்படுத்தி கேட்குறோம் ஆனால் நம்மளால் அதாவது ஆத்மாவால இல்லாமலும் பார்க்க முடியும் காது இல்லாமலும் கேட்க முடியும் அப்படி அப்படித்தானே ஆகுது கனவு கண்ணு தானே தூங்குறீங்க ஆனால் கிளியரா பார்க்குறீங்கல்ல கண்ணு தான் தூங்குறீங்க கிளியராக கேட்குறீங்க கிளியரா பேசுறீங்க அனைத்தும் ஆத்மாவால இந்த உறுப்பு இல்லாமலே செய்ய முடியும் ஆனால் அதை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த உடல் தேவைப்படுது அடுத்தது தந்தை தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார் என்ன சொன்ன தந்தையும் நம்மள மாதிரியே நாம எப்படி ஒலிப்புள்ளியா பருவ மத்தியில் இருக்கிறோமோ அதே மாதிரி அவரும் ஒளி நட்சத்திரமாக நட்சத்திரமா இருக்கார் ஆனா எங்க இருக்கிறார் அப்படின்றத அடுத்த படத்தில் பார்க்குறோம் இறைவன் எங்க இருக்கிறாருன்னா பரந்தாமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறார் அந்த பரந்தாமம் அப்படிங்கிறது இப்போ மூன்று உலகம் அது அடுத்த படத்தில் வரும்போது உங்களுக்கு புரியும் அங்கே பரந்தாமம் செம்பு நிறமான உலகம் அதில் அவர் நட்சத்திரமாக இருக்கிறார் அதனால தான் சிவனுக்கு ஒரு பேர் பரந்தாமன் எல்லாமே காரண பேர் தான் அவருக்கு வந்து நிறைய கடமைகள் அதாவது தொழில்கள் குணங்கள் இருக்குது அன்பு கடல் ஞானக்கடல் இது மாதிரி நிறையா இருக்குது அதில் அதேமாதிரி தொழில்கள் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை படைப்பவர் நரகத்தை அழிப்பவர் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் அன்பு கடல் ஞானக்கடல் சுகக்கடல் சக்தி கடல் இப்படி நிறையா சர்வசக்திவான் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா பாவங்கள்ல இருந்து நம்மளை நீக்கி தூய்மையாக்குபவர் ஏன்னா ஜென்ம ஜென்மமா நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் சமஸ்காரமா ஆத்மால பதிவாயிருக்கு இல்லையா அதை அழிக்கிறதுக்கு யோக அக்னியின் மூலம் அதை சாம்பலாக்கக்கூடிய யோகத்தை கத்துக் கொடுக்கிறார் இல்லையா அதுதான் இந்த ராஜயோகம் ஸோ அதுதான் அவருடைய முக்கியமான தொழில் நம்ம அசுத்தமாக இருக்கிற நம்மளை தூய்மையாக ஆக்கி அவர் வசிக்கக்கூடிய பரந்தாமத்துக்கு தற்காலிகமாக இட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இப்படி ரெண்டு இடம் இருக்குதுன்றதே வேதத்தில் இருக்காது வேதத்துல எல்லாம் சொர்க்கம் அதுதான் இருக்கும் சொர்க்கத்திலே தான் கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடவுள் சொர்க்கத்துக்கு வர்றதில்ல நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அது எப்படின்றது அப்புறம் சொல்கிறோம் அடுத்தது நான் சொல்கிறேன் இல்லையா இவர் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாவுக்கும் தந்தை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தானே அவரை கும்பிடணும் அத்தனை பேரும் அவர் வழிபடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கடவுள் சொல்ற ஆமாம் நீங்க அவர் என்ன சொல்கிறார் அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார் அந்த ஒளிப்புள்ளிக்கு ஹிந்தியில் ஷிவ் அப்படின்னு அர்த்தம் ஷிவ் அப்படின்னா ஜோதி நட்சத்திரம் லிங்கு அப்படின்னா நட்சத்திரத்துடைய நினைவு சின்னம் ஸோ நட்சத்திரத்துடைய நினைவு சின்னமாக சின்னதாக வச்சாங்க லிங்கம் இப்போயும் வட இந்தியாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் கீழே இருக்கும் நம்ம குனிஞ்சி பார்க்கணும் லிங்கத்தை நம்பூரில் தான் லிங்கத்தெல்லாம் மேலே அண்ணாந்து பார்க்குறோம் அவ்வளோ ஹைட்டாக வச்சுட்டாங்க அதனால அது சைஸ் பெருசானதுனால இவனுங்க இவங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு கதை சொல்லி அருவருப்பாக அதாவது இறைவனை அதுக்கு மேலே நிந்திக்க முடியாதுன்ற அளவுக்கு அதுக்கு கதை சொல்லிட்டாங்க ஆனால் நட்சத்திரம் வந்து அதாவது எப்படின்னா ஒரு மொதல் முதல்ல ஒரு கூழாங்கல்ல தான் வச்சாங்க லிங்கமாக என்ன அப்படின்னா அகல் விளக்கு எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கூழாங்கல்ல நிமித்தி வச்சா அப்படி இருந்தது தான் காலப்போக்கத்தில் பக்தி மார்க்கத்தில் எல்லாம் நிறையா சிலையெல்லாம் பெருசாக செய்கிறாங்களே அது மாதிரி லிங்கத்தையும் பெருசாக செஞ்சுட்டாங்க இப்போ அந்த லிங்கம் அந்த உருவத்துக்கான விளக்கம் என்னன்றதை நான் கட்சியில் முடிக்கும்போது சொல்லிடுறேன் இப்போ இந்த இவரை தான் இந்த பரமாத்மாவை தான் உலகம் ஃபுல்லாக கும்பிடுறாங்களா அப்படின்னா இறைவன் சொல்கிறார் ஆமாம் உங்களுடைய மொழியில் ஒலிக்கு சிவலிங்கன் வச்சுருக்கீங்களே அது மாதிரி அவங்கவுங்க மொழியில் ஒலிக்கு என்னவோ அந்த பேரை வச்சுருக்கிறாங்க மற்றபடி அவங்க எல்லாருமே என் ஒருவனை தான் கும்பிடுறாங்க நான் ஒருவன் தான் கடவுள் உலகத்துக்கே அப்படின்னு சொல்கிறார் உலகத்துக்கே அவர் தான் தந்தை அப்படின்னு அது உண்மையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் மோசே முத முதல்ல கடவுளை நேருக்கு நேராக பார்த்து பேசுகிற மாதிரி காட்டுவாங்க அங்கே என்ன இருக்குன்னா வெறும் ஒலி தான் இருக்கும் ஒரு அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் பயப்படுவார் முதல்ல அதுக்கப்புறம் தான் குரல் கேட்கும் அசரீரி குரல் ஸோ அங்கேயும் ஒலியை தான் கடவுளாக இருக்கிறாங்க அதுக்கு பேர் ஜெகோவா அப்படின்னு வச்சுக்கோங்க ஜெஹோவா அப்படின்னா நன்மை செய்யக்கூடியவர் ஆகும்படி செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதே தான் சிவனுக்கும் கல்யாண்காரி அப்படின்வாங்க அப்படின்னா நன்மை செய்யக்கூடியவர் அதுவும் காரணப்பே ஒளி வடிவானவர் நன்மை செய்யக்கூடியவர் இப்படி அந்த ஒரு பேருக்கு பல காரணங்கள் பல பேர் பல விளக்கங்கள் அதே தான் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலுமே அப்படியே தான் இருக்கும் அதேமாரி இஸ்லாமியத்தில் அல்லாவை பார்த்தீங்கன்னாலும் அல்லாஹ் நூறு அப்படின்னாங்க அப்படின்னா அல்லாஹ் ஒலியானவர் அப்புறம் அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர் அதுக்கும் அதே அர்த்தம் தான் வரும் ஸோ இந்த முக்கியமான மூணு மதத்துலேயுமே அதுதான் அந்த ஒளியை தான் அப்படி சொல்கிறாங்க அடுத்தது குருநானக் சிங் சீக்கிய மதத்தை உருவாக்குனவர் வந்து அவருமே கடவுள் ஒலியானவர் அப்படிங்கிறார் இந்த ஜப்பானியர்கள் வந்து லிங்க வடிவமான ஒரு சின்ன பொருளை வச்சு தான் தியானம் பண்ணுறாங்க ஸோ அவங்களே அறியாமல் அதே சிவலிங்கத்தை தான் அவங்க தியானம் பண்ணுறாங்க அடுத்தது உருவ வழிபாட்டையே இஸ்லாமியர்கள் ஏற்றுக்காட்டினாலும் மெக்காவுக்கு ஹஜ்ஜி ஆத்திரை போகிறாங்க இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் ஒரு கல்லை முத்தமிட்டு வராங்க அந்த கல்லை முத்தமிட்டால் தான் அவங்க சொர்க்கத்துக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குது ஸோ அவங்களுமே அதே அது பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் சின்னதாக இருக்கும் அது வந்து அவங்களும் அந்த லிங்க உருவத்தை ஏற்றுக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல அதாவது வாழ்நாளில் ஒரு தடவையாவது அங்கே போனால் தான் சொர்க்கத்துக்கே போக முடியுன்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது அங்கே போய் முத்தமிட்டு வராங்க ஒரு வழிபாட்டு ஏற்றுக்காதவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ அவங்களும் அதே அந்த ஒரு இறைவனை தான் வணங்குறாங்க அடுத்தது இது பசுபதிநாத் நேபாளில் இருக்கிற நம்ம சிவன் கோயில் அடுத்தது இது மொத முதல்ல இந்தியாவில் இந்தியாவில் ஏன் உலகத்திலே கட்டப்பட்ட முதல் சிவன் கோயில் இது தான் அரசன் சோமநாதர் கோயிலை கட்டினார் அங்கே அந்த சோமநாதர் கோயிலில் அவ்வளோ தங்கம் மயூரம் மைடூரியம்லாம் இருக்கும் அதை கொள்ளடிக்கிறதுக்காகவே பதினெட்டு முறை முகமது கஜினி இங்கே இந்தியாவுக்கு வந்து கொள்ளடிச்சிட்டு அடிச்சுட்டு போனார் அடிச்சிட்டு போக போக அங்கே செல்வம் மறுபடியும் மறுபடியும் வச்சுனே இருந்தாங்க அவ்வளோ செல்வம் அவர் கட்டின கோயிலாக இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோ செல்வந்தரா இருந்திருப்பார்னு யோசிப்பாங்க அவருக்கு எங்கே அமர்நாத் அந்த பணிலிங்க பனிலிங்கம் இருக்குது இல்லையா அமர்நாத் அது அடுத்தது ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவன் அது இங்கே பார்த்தீங்கன்னா ராமரே வந்து சிவனுக்கு பூஜை பண்ணார் லிங்கத்துக்கு பூஜை தான் அது பேரே ராமேஸ்வரம்னு வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து அந்த சிவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கிறாங்க அல்லாவை மட்டுமே பரமபிதாவாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இதில் அடுத்தது இறைவன் வெளிப்படுத்துகிற அடுத்த முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா மூன்று மூன்று உலகங்களை பற்றி சொல்றாரு மணி அதுல ஒரு உலகம் மனித அறிவுக்கு உட்பட்டது மீதி இரண்டு உலகம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்ன அப்படின்னா இந்த ஒரு உலகம் தான் மனித அறிவுக்கு உட்பட்டது அது சயின்ஸா இருந்தாலும் சரி வேதங்களா இருந்தாலும் சரி எல்லாமே இதை பத்தி மட்டும்தான் பேசும் என்ன அப்படின்னா கண்ணால் பார்க்கக்கூடியது ஸ்தூல உலகம்னு பேரு ஸ்தூலமான பொருட்கள் உள்ளது கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் ச சந்திரன் நட்சத்திரம் சூரியன் எல்லாமே கண்ணால் எதெல்லாம் பார்க்க முடியும் அதை ராக்கெட் விட்டு பார்த்தாலும் சரி சாட்டிலைட் பார்த்தாலும் கண்ணால் தானே பார்க்குறோம் இது எல்லாமே ஸ்தூல உலகம் இதற்கு மேலே மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு ரெண்டு உலகம் இருக்கின்றார் ஒன்று சூட்சி லோகம் இது வந்து ஒலி உலகம் இங்கே வந்து ஒலி உடலில் மும்மூர்த்திகள் இருப்பாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் அந்த படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கடவுள் கிடையாது தேவதைகள் கடவுள் ஒருத்தர் தான் சிவன் தான் தேவதைகள் இவங்களை நிமித்தமாக வச்சு கடவுள் தான் அதை பண்ணுறாரு படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது எல்லாமே இங்கே இவங்களும் ஆத்மா தான் நம்மள மாதிரியே ஆனால் இவங்களுக்கு இந்த ஸ்தூல உடம்பு இருக்காது இந்த மாதிரி உடம்பு இருக்காது அவங்களுக்கு ஒலியினாலான உடம்பு இருக்கும் ஒலித்தேகம் அதான் சூட்சும உடம்பு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சூக்கும உடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கும் மேலே செம்போன் நிறத்தில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க இந்த இடமே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே இரவு பகல்லாம் கிடையாது எப்பயுமே செம்பு நிறமாக இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் தான் பரந்தாமம் அல்லது பிரம்மலோகம் அல்லது சாந்தி தாமம் அல்லது நிர்வாண தாமம் இத்தனை பேர் இருக்குது இந்த நிர்வாண தாமம் நீங்கள் பேர் வர்றது தான் புத்தர் வந்து நிர்வாண நிர்வாணம்னு சொல்கிறது அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க நம்ம உடல் நிர்வாணமாக இருப்போம் இருக்குன்ட்டு நிறைய பேர் அந்த ட்ரெஸ் இல்லாமல் போகிறது ஒரு அது ஒரு தர்மம் ஆயிடுச்சு ஆனால் உண்மையிலே நிர்வாண தாமம் நீங்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தான் ஆக்சுவலாக சிவன் இருக்கிறார் இந்த பரந்தாமத்தில் சிவன் இருக்கிறதுனால தான் அவருடைய பேர் பரந்தாமன் மேலே இருக்கிறார் இல்லையா அது தனியாக திருவினர்கள் சிகப்பா வச்சு அதில் நடுவில் வெள்ளையாக ஒரு ஒளி புள்ளி வச்சுருக்குறாங்க அப்புறம் இங்க கொச்ச 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 நிறைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா அழகா பார்க்கவே சூப்பரா இருக்குமே அந்த யார் அப்படின்னா நாம தான் ஆத்மாக்கள் இந்த உடம்பு எடுத்துட்டு இந்த ஸ்தூல உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம அங்க தான் இருந்தோம் இதுதான் நம்மளுடைய உண்மையான வீடு அதாவது உடல் என்ற ஆடை இல்லாமல் ஆத்மா நிர்வாணமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேரு நிர்வாண தாமம் இதுதான் புத்த மதத்துல நிர்வாணம் அப்படின்னு சொல்றது இது அடையிறது இந்த இடம் நாமளுமே வந்து அந்த பிறப்பிறப்பற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபுல்லா இந்த இடத்துக்கு போறதை தான் சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் அதையே என்ன நினச்சிட்டாங்க இந்த இடமே கடவுள்னு நினச்சிட்டாங்க இதில் கடவுள் தனியாக இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த க இடத்துக்கு போகிறதே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்றாங்க அது போக முடியுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அல்லாய் எனப்படுற அந்த சிவன் க்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் நம்மளை மாதிரி அவரும் புள்ளியாக தான் இருக்கிறார் அதே சைஸு தான் அதே ஒலி தான் எல்லாமே ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் ஆத்மா கிளகையை நாம சு ஸ்தூல உலகத்துக்கு வந்து சரீரம் எடுத்து நடிக்க ஆரம்பிப்போம் எண்பத்தி நாலு பிறவி முடிப்போம் அதாவது இங்கே சரீரம் எடுத்தாலே எண்பத்தி நாலு பிறவி முடிச்சிட்டு தான் மறுபடியும் பறந்தாமல் போக முடியும் பரந்தபம் போயிட்டு மறுபடியும் கீழே வருவோம் மறுபடியும் எண்பத்தி நாலு பிறவி அதாவது எண்பத்தி நாலு பிறவின்றது அதிகபட்சமாக எல்லாருமே எண்பத்தி நாலு பிறகு எடுக்க மாட்டாங்க அதிகபட்சமாக எண்பத்தி நாலு பிறவி எடுப்போம் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரும் இது தொடர்ந்து சுற்று சக்கரை மாதிரி சுற்றினே இருக்கும் எண்பத்தி நாலு பிறவி முடிப்போம் மறுபடியும் மேலே போவோம் மறுபடியும் வரும் மறுபடியும் எண்பத்தி நாலு பிறவி முடிப்போம் இந்த எண்பத்தி நாலாவது பிறவியில் கட்சியில் மேலே போகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் முக்தி நிலை அதுதான் தான் பிறப்பிறப்பற்ற நிலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பிறவி வர மாட்டாங்க ரொம்ப ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மேலேயே தூங்கி இருப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிறப்பிறப்பற்ற நிலை தான் ஓ கொஞ்சம் சில ஆயிரம் வருடங்களுக்கு அதுதான் முக்தி அடையிறது அது வந்து அந்த எண்பத்தி நாலாவது பிறவை முடிச்சுட்டு போனால் மட்டும்தான் அங்க போக முடியுமே தவிர எல்லாம் யாரும் போக முடியாது ஸோ இது வரைக்கும் இறந்தவங்க யாரும் முக்தியெல்லாம் அடையலை சரி சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தனக்குன்னு உடம்பை எடுக்கிறதே கிடையாது அதாவது எந்த தாயின் கர்ப்பத்திலயும் பிரவேசம் ஆகிறதே இல்லை எந்த மத புஸ்தகத்துலயுமே அவர் வந்து ஒரு உடம்புல வந்தாரு குழந்தையா பிறந்தாரு அப்படின்னு எந்த தர்மத்துலேயுமே கிடையாது இல்லையா சோ சிவன் வந்து சதா சிவமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன சதா ஜோதியா தான் இருக்கிறார் இந்த எண்பத்தி நாலாவது பிறவியில் மட்டும் நம்மளை மறுபடியும் அந்த முக்தி மேலே அழைச்சிட்டு போறதுக்காக அவர் வரார் எப்படி வரார்னா ஒருத்தர் உடம்புல பிரவேசமாய் சொல்றாரு அதாவது அவருக்குன்னு தனி உடம்பை எடுத்துக்கிறது கிடையாது ஸோ அவருக்குன்னு ஒரு உடல் கூட எடுத்துக்காததுனால தான் அவர் அன்பு கடல் அன்பே சிவம் அப்படின்னு சொல்ற அன்புனாலே சிவம் தான் அவருக்கு மிஞ்சி அன்பு யாராலையும் செலுத்த முடியாது அப்படின்ற அர்த்தத்தில் தான் அன்பே சிவன் சொன்னது ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அன்பு தான் கடவுள் அன்புக்கு மீறி கடவுளே அன்பை தவிர்த்து வேறு கடவுள் இல்லைன்னு நாஸ்திகம் பேசுகிறதுக்கு அதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கலிபுகத்தில் எல்லாத்தையுமே நம்ம தலைகீழாக தான் புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இப்படியும் தலைகீழாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இங்கிருந்து நாம் இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்து எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறோம் இல்லையா அந்த எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆகுது அந்த ஐயாயிரம் வருஷத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த படத்தில் பார்ப்போம் இந்த ஐயாயிரம் வருஷத்தை தான் ஒரு சக்கரம் மாதிரி போட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு கல்பம்னு பேர் எப்படி ஒரு வ வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இருக்குதோ அது மாதிரி ஒரு கல்பத்துக்கு ஐயாயிரம் வருஷம் இருக்குது அதாவது எண்பத்தி நாலு பிறவி முடிக்க ஐயாயிரம் வருஷம் ஆகுது இந்த ஒரு கல்பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்பத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு கல்பத்தில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதே தான் கல்ப கல்பமாக நடக்கும் ஒன்றுமே மாறாது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க சுற்றி உங்களை சுற்றி என்னென்னலாம் நடக்குதோ அதே மாதிரி நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இப்போ இதை பேசின்னு இருக்கிறனோ இதே தான் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே நேரம் நானும் பண்ணேன் நீங்களும் பண்ணீங்க உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே நடந்துன்னு இருக்குது இப்போ நடக்கிற மாதிரி ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நொடி நடந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு வினாடி கூட மாறாது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இதை தான் நாம் என்ன பண்ணுறோம் பிரம்மாவின் தலையற்றி ஏற்கனவே விதிக்கப்பட்டுச்சு நாம் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம் இந்த ஞானமும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் எந்த தர்மத்திலுமே ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு இருக்காது ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரியே இருக்கும் இந்தியாவில் மட்டும் பேச்சு வழக்கிலே இது இருக்குது எப்படி இருக்குதுன்னா இந்தியாவில் தான் சிவன் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதேமாதிரி இந்த ஞானத்தை ராஜயோகத்தை கற்றுத்தரார் அதன் பலனாக தான் நமக்கு இன்னமும் அது தெரியுது இப்போ ஐயாயிரம் வருஷத்துக்குள்ளே போவோம் இந்த ஐயாயிரம் வருஷத்தில் பாதி என்ன அதாவது இது பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் வருது பார்த்தீங்களா இப்படி வருது பாருங்க இந்த ஸ்வஸ்திக் இது வந்து மத ரீதியாக நிறைய மதங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னு அர்த்தம் தெரியாது அது என்னென்னா இதை நாலு யுகமாக பிரிக்கிறாங்க அதுதான் இந்த ஐயாயிரம் வருஷத்தை நாலு யுகமாக பிரிக்கிறாங்க என்னென்னா சத்யுகம் திரேத்தா யுகம் துவாபர் யுகம் கலியுகம் அப்படின்னு சரி அந்த யுகங்களை பற்றி நீங்கள் ராஜயோக கல்வி பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்துச்சுன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால இப்போ அதுக்குள்ளே அவ்வளோவா போ நம்ம அந்த ஐயாயிரம் வருஷத்தை அப்படியே பாதியாக பிரிச்சிங்கன்னு வச்சுங்களா முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகம் இதே பூமி தான் சொர்க்கம் மேலையும் கிடையாது நரகம் கீழேயும் கிடையாது இப்போ இரவும் பகலும் ஒரே இடம் தானே நேரம்தான் வேற இல்லையா பகலாக இருக்கும்போது இரவு இருக்காது ஆனால் அதே இடம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இரவாயிடும் அப்போ பகல் இருக்காது மறுபடியும் அதுவே பகலாகும் அதை மாதிரி இதே பூமி சொர்க்கமாக இருந்துச்சு இப்போ நரகத்துடைய கடைசியில் இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு நமக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் இந்த கல்வியை கொடு கொடுக்க இறைவன் வந்திருக்கிறாரு மறுபடியும் சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இதே இந்தியா சொர்க்கமாக இருந்துச்சு ஏன்னா சொர்க்கமாக இருந்தது இந்தியா தான் இந்தியாவும் ஃபுல் இந்தியா கிடையாது அந்த டெல்லி சார்ந்த சில பகுதிகள் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அங்கே தான் சொர்க்கம் இருந்தது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முதல் ரெண்டு யுகமும் அங்கே தான் இருந்துருக்குது அது இருந்ததுக்கான அறிகுறியே இப்போ கிடையாது சுத்தமாக இறைவன் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் அதுதான் நம்மளுடைய உண்மையான தர்மம்ன்றார் அங்கே என்னன்னா ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அங்கே இருந்தவங்க பேர் தேவதைகள் சனாதன தேவி தேவதா தர்மம் தான் அவங்களுடைய தர்மம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு இந்த உலகத்தை ஆண்டது அந்த ஒரு தர்மம் தான் அந்த உலகத்தில் இருந்தவங்களும் அந்த தர்மத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க இப்போ அடுத்தது என்ன ஆகுது நான் என்ன இங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்து தெய்வங்கள் இருக்கிறாங்களே கடவுள் ஒருத்தர் தான் சிவன் மட்டும்தான் கடவுள் மற்ற அத்தனை பேரும் தெய்வங்கள் தான் உருவம் உள்ளவங்க இருக்கிறாங்களே கிருஷ்ணர் லக்ஷ்மி சரஸ்வதி மாரியம்மன் காளியாத்தா முருகன் பிள்ளையார் இது மாதிரி நிறைய பேர் இருக்குல்லையா முப்பத்து மூணு கோடி தேவர்களேன்றாங்களே அத்தனை பேரும் முப்பத்து மூணு கோடி பேரும் வாழ்ந்த இடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாகவே இந்த உலகத்துடைய மக்கள் தொகை முப்பத்தி மூணு கோடி தான் இருந்துச்சு இப்போ எழுநூற்றி அஞ்சு கோடியை தாண்டி போய் இருக்குது இல்லையா ஸோ அத்தனை அந்த தேவதைகள் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ மகிமை இப்போ அவங்களே ஏன் கோயில் கட்டி கும்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்க எது நினச்சாலுமே நடக்கும் அதாவது அவங்க எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருந்தது எப்படி அந்த சக்தி வந்தது அப்படின்னா வேறு வேற ஒன்றும் இல்லை இப்ப முதல் பாடமா என்ன சொன்னோம் நீங்க உடம்பு கிடையாது ஆத்மா தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஆத்மா உணர்வில் இருக்கிறோமானால் கிடையாது இல்லையா நாம் நாம சாப்பிட்றது பேசுறது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது ஒருத்தருக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே உடலுக்கு தான் கொடுக்குறோம் ஆத்மா கொடுக்கல ஏன்னா எல்லா ஆத்மாவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நட்சத்திரம் மாதிரி ஒரே சைஸ் தான் அது குழந்தா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி ஒரே சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வில் இருந்தால் எல்லாருமே சமமாக நினைப்போம் ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை இல்லையா ஆனால் இங்கே சொர்க்கத்தில் இருந்தவங்க எல்லாமே ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி அந்த ஆத்ம உணர்வு வந்துச்சு அப்படின்னா இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா கலியுகத்தோடைய கடைசி இடம் அதில் சின்னதாக அந்த முள் காட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இருக்கும் அவ்வளோ சின்னதாக இருக்கும் கடைசி நூறு வருஷம் அது பேர் சங்கமகம் ஏன்னா ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற அந்த சங்கமிக்கிற இடம்னால அந்த சங்கமகன் கடைசி நூறு வருஷம்தான் இறைவன் இவர் உடலில் வரார் இவர் யார் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது உங்களுக்கு இவருடைய உடலில் வரார் இதில் மேலே இருக்கிறது சிவன் கீழே இருக்கிறது தான் இவர் உடம்புல தான் சிவன் வர்றார் இவர் யார் அப்படின்னா சொர்க்கத்தில் சொர்க்கத்துல போறக்குற முதல் குழந்தை யார் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான் சோ அந்த முதல் போறக்குற குழந்தை தானே முதல்ல எண்பத்தி நாலு பிறவி முடிக்கும் அந்த எண்பத்தி நாலாவது பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா இந்த மாதிரி சரீரம் எடுத்திருக்கு சாதாரண சரீரம்தான் சாதாரண மனுஷந்தான் இவர் உடம்புல சிவன் பிரவேசமானது ஆகி ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியும் தான் கிருஷ்ணரா இருந்தாரு அப்படின்ட்டு ஆகி என்ன சொல்றாரு இவருக்கு பேர் வைக்கிறாரு நீ பிரம்மா அப்படின்னு பேர் வைக்கிறாரு இப்போ இப்ப பிரம்மாவின் வாய் வழியாக இந்த ஞானத்தை யாருடைய ஞானம் சிவனுடைய ஞானம் உள்ளிருந்து பேசுறது சிவன் தான் சிவனுடைய ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் பிரம்ம குமார் குமாரிகள் அப்படின்றார் அல்லது பிராமணர்கள் பிராமின் ஒரு ஜாதி இருக்குது இல்லையா பிராமணர்கள் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா உண்மையான பிராமணர்கள் யாருன்னா இப்படி இந்த பிரம்மகுமார் குமாரிகள் தான் பிரம்மாவின் வழியாக யாரெல்லாம் சிவன் ஞானத்தை கேட்டு அதை முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள் ஏன்னா வேதத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பிராமணர்கள்னா பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள் அப்படின்னு இருக்கும் என்னென்னா பிரம்மாவின் வாய் வழியாக சொல்லப்படுகின்ற அந்த சிவனுடைய ஞானத்தை கேட்குறவங்க தான் உண்மையான பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறார் இதையே வந்து பக்தி மார்க்கத்துல கோயில்ல சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருக்கும் அந்த நந்தியில தான் சிவன் வந்தாரு அப்படின்றாங்க அந்த நந்தி யாருன்னா தான் இந்த பிரம்ம பாபா அப்படின்னு சொல்லுவோம் பாபானா தந்தை வேற ஒண்ணும் இல்லை சிவனைய கூட சிவ தான் பிரம்மகுமாரிகள்ல சொல்லுவோம் பாபான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தந்தை ஹிந்தியில பாபா அப்படின்றது அப்பான்னு அர்த்தம் மற்றபடி சரீர பாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய பேர் அந்த பாபான்னு வார்த்தை கேட்டவொடனே தப்பா நினச்சிட்டு போயிடுறாங்க அதில் அதுல இவருடைய போட்டோ வேற பாத்துறாங்களா முன்னாடி இருக்கும் எப்பயுமே இவரோட ஃபோட்டோ பார்த்தோன்னே சரி இவரதான் பாபான்னு சொல்றாங்க அங்க இருக்கிற இருக்கிற பாபால இவரும் பத்தோட பார்த்தோன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க ஆனா இங்க பாபான்னு சொல்றது சிவனை தான் ஸோ இந்த பிரம்ம பாபா அதாவது நந்தியில் சிவன் வராரு அப்படின்றாங்கல்ல அந்த நந்தி யாருன்னா பிரம்ம பாபா தான் பிரம்ம பாபா உடம்புல சிவன் வராரு வந்தாலுமே சிவன் சொல்ற ஞானம் வந்து பிரம்ம பாபாவுக்கும் புதுசுதான் ஸோ நம்மளோட சேர்ந்து அவரும் கேட்குறாரு அதனால தான் சிவன் சிவலிங்கத்துக்கு எதிர நந்தி இருக்கும் எந்த இடத்துல இருக்குன்னா நாம் எங்கேருந்து சிவலிங்கத்தை பார்ப்போமோ அந்த இடத்துல தான் நந்தி இருக்கும் அதான் நம்ம கூடவே தான் இருக்கும் ஸோ நம்மளோட சேர்ந்து ஞானத்தை நந்தியும் கேட்குது அதாவது பிரம்மபாபாவும் பாபாவும் கேட்குறாரு அப்படின்றதோட அடையாளமாக தான் பக்தி மார்க்கத்தில் அப்படி வச்சிட்டாங்க கோயிலில் அடுத்தது நந்தி காதில் பேசுனா சிவன் கேட்பாரு அப்படின்றாங்க இப்போ இவருக்குள்ள சிவன் பிரவேசம் ஆகும்போது எப்படின்னா சிவன் எந்த நேரமும் இவருக்குள்ள இருக்க மாட்டார் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து இந்த ஞானத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு டெய்லியும் ஸோ சோ இவருக்குள்ள இருக்கும்போது நாம சிவன் கிட்ட பேசுறோம் அப்படின்னா இவருடைய காது வழியாக தானே உள்ளே சிவன் கேட்க முடியும் இவர் காது வழியாக தான் நம்ம பேசுகிறது போகும் ஸோ அதை தான் இவர் உள்ளேருந்து கேட்குறது சிவன் தான் ஆனால் காதை பயன்படுத்திக்கிறார் அவர் அந்த மாதிரி நந்தியுடைய காதில் சொன்னால் சிவனுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நந்திக்குள்ளே சிவன் இருக்கிறதுனால இவர் பேசினா சிவன் உள்ளே கேட்குறாருன்றதை தான் அதில் அப்படி காட்டிட்டாங்க இன்னொன்று சிவலிங்கத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சிவலிங்கம் ஃபோட்டோ வந்து அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்படி இருக்கும் மேலே அதில் சைடில் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்க அது என்ன அர்த்தம்னா மேலே இருக்கிறது தான் நட்சத்திரம் ஜோதி அந்த கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா பிரம்ம பாபா அதாவது பிரம்மா உடலில் அவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் அது வந்து பிரம்மாவுடைய வாய் வழியாக இவருடைய ஞான அமிர்தத்தை ஊற்றுறாரு அதாவது ஞானம் தான் அது ஞான நீராக காட்டுறாங்க அந்த ஞானம் வந்து சிவன் வந்து அவர் வாய் வழியாக ஞான அமிர்தத்தை ஊற்றுறாரு அதுக்கு பேர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கௌமுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது மாடுடைய வாய் காலையின் வாய் அப்படின்னு அர்த்தம் காலை மாடாக தான் நந்தியை காட்டுவாங்க இல்லையா ஸோ அதோடைய வாய் வழியை சிவனுடைய ஞானம் ஊத்துது அப்படின்றது தான் நீங்கள் சிவன் இருக்கிற அந்த கருவறைக்கு வெளியில வந்து பார்த்தாலுமே அதே மாதிரியே தண்ணி ஊத்தும் அந்த இடத்துக்கு பேரும் தான் இருப்பாங்க முக்காசி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பிரம்மாவுடைய சிலை கூட இருக்கும் அதோடைய அதுடைய காரணமும் இதுதான் சரி இப்ப பிரம்மாவின் மூலமாக என்ன ஞானம் பெருசாக கேட்டுரும் முக்கியமான ஞானம் அப்படின்னா நீங்கள் உடல் கிடையாது ஆத்மா அப்படின்றார் இல்லையா இப்போ நம்ம முயற்சி பண்ணி தான் ஆத்ம உணர்வு எடுத்துட்டு வருவோம் அது சாதாரண விஷயம் கிடையாது தேக உணர்வு விடுறது ஏன்னா இத்தனை வருஷமா இருந்தது திடீர்னு விடுறது சாதாரண விஷயம் கிடையாது இறைவனின் துணையால் மட்டும்தான் முடியும் ஸோ யோகத்தின் மூலமாக ஸோ நம்ம ஆத்மாவாகி பரமாத்மாவாகிய இறைவன் அந்த நட்சத்திரத்தை பரந்தாமத்தில் இருக்கிற அந்த செவ்வானம் போல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நினைவு செய்வது செய்ய நம்மளுடைய ஆத் தேக உணர்வு போகும் ஆத்ம உணர்வு வரும் ஸோ இப்படியே பண்ண பண்ணால் ஆகும் நம்மளுடைய சமஸ்காரத்தில் பதிவாகிடும் முதல் இதில் சில சமஸ்காரம் அந்த சமஸ்காரத்தில் பதிவான உடனே அடுத்த பிறவு எடுக்கும்போது என்னாகும் முயற்சி செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆத்ம உணர்வில் தான் இருப்பீங்க அப்படி தான் இங்கே இருக்கிற தேவதைகள்லாம் ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க அது எப்படின்னா செல்ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி சார்ஜ் போட்டவுடனே நல்லா ஃபுல் பவர் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இல்லையா அது மாதிரி அந்த ஆத்ம உணர்வு இறங்குறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க இங்க இந்த நரகம் என்ட்ராகுது இல்லையா மூணாவது யுகம் துவாபரோகம் அங்க என்ன ஆகுதுன்னா சரீர உணர்வு வர ஆரம்பிச்சிருது சரீர உணர்வு வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா துக்கம் வருது இன்னொன்று என்னென்னா இந்த சொர்க்கத்தில் வந்து இவங்களுக்கு துக்கமே இருக்காது ஏன்னா இந்த சரீரமே நான் இல்லை அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஏதாவது சுயநலம் இருக்குமா சுயநலமே இருக்காது ஸோ அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அவங்க எது நினச்சாலும் நடக்கும் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்திலே இருக்கும் செங்கல்லாம் தங்கத்தில் இருக்கும் மண் கூட தங்கமாக இருக்குமா அப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பாங்க பாருங்கள் அப்புறம் இந்த காய்கறி மலர்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அந்த சொர்க்கத்தில் இருக்கிற பூவோடைய வாசனை அதாவது சாதாரண பூவோடைய வாசனையை இப்போ இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸான நல்ல நறுமணம் வீசக்கூடிய பூவோடைய வாசனையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கத்தில் சாதாரண பூவோடைய வாசனையில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாதான் இப்போ இருக்கிற பூவோட வாசனை அப்போ அங்கே எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அடுத்தது மகாபாரதிலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ராதம் புஷ்ப விமானத்தில் ஏறுவார் ஏறினோடனே அவர் எங்கே போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு இட்டுட்டு போய் விடும் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் காற்றும் அவங்களுக்கு அடிமையாக இருக்குது காற்றுவங்களுக்கு சேவை பண்ணுது அந்த மாதிரி பஞ்ச தத்துவமும் நமக்கு அடிமையாக இருக்கும் அந்த இடத்துல தேவதைகளுக்கு சரி நான் சொன்னேன் இல்லையா ஒன்ஸ் இங்கே வந்தாங்கன்னா எண்பத்தி நாலு பிறவை முடிச்சுட்டு தான் மறுபடியும் பறந்தாமல் போக முடியும் அப்படின்னா இல்லையா அப்போ இந்த தெய்வங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க இப்போ கிருஷ்ணர் முருகர் பிள்ளையார் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் அது நீங்கள் நான் நாம தான் அது ஏன்னா யாரெல்லாம் பிராமணர்கள் ஆகிறாங்களோ அவங்க தான் அடுத்தது தேவதை ஆகிறாங்க இவங்களே தான் இங்கே சரீர உணர்வாகி மனிதர்கள் ஆயிடுறாங்க தேவதைகள் தான் மனிதர்கள் ஆகிடுறாங்க இந்த ஞானத்தை வந்து சாதாரணமாக எல்லாரும் கேட்டுட முடியாது தேவதைகளில் மட்டும்தான் இதை கேட்கணுன்ற ஒரு உள்ளுணர்வு வந்து கேட்பாங்க இது இறைவனுடைய ஞானம்ன்றதுனால இது வேஸ்ட் ஆகாது கேட்குற அத்தனை பேரும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்தே ஆகணும் ஆனால் அங்கேயும் ராஜாவும் இருப்பாங்க பிரஜையும் இருப்பாங்க ஸோ முயற்சிக்காக பண்ணீங்க எவ்வளோ கேவா முயற்சி பண்ணுறீங்களோ ராஜாவாகுங்க முயற்சியே கம்மியாக இருந்தீங்கன்னா சிற்றரசர்களாக இருப்பீங்க ரொம்ப முயற்சி கம்மியாக இருந்துச்சுன்னா பிரஜைகளாக இருப்பீங்க ஸோ எல்லாமே அங்கே இருக்கும் ஆனால் சுகமாக இருப்பாங்க அவ்வளோதான் இங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரீர உணர்வு வந்தது சரீர உணர்வு வரும்போது என்ன ஆயிடுது நான் தான் சரீரம்னு நினைக்கிறாங்க நான் சரீரம் அப்படின்னா நானுங்கிற உணர்வு அகங்காரம் வருது அப்போ நான் என்னோடது க என் குடும்பம் என் வீடு என் அப்பா அம்மா என் மனைவி என் குழந்தை என் கணவன் இப்படி என்னோடது என்னோடதுன்னு அப்புறம் என்னுடைய சொத்து என்னோட பங்களா என்னோடய நிலம் இப்படி ஒன்று ஒன்றா வாங்குறாங்க எல்லாத்தையும் என்னிது என்னிது என்னது என்னதுன்னு எடுத்துக்க நினைக்கிது அவங்களுடைய மனசு ஸோ அதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க ஆனால் அவங்க உடல் உட்பட எதையுமே அவங்களால தக்க வச்சுக்க முடியாது இல்லையா அதனால அவங்கள விட்டு அது பிரியும்போது என்னாகுது துக்கத்துல துடிக்கிறாங்க அந்த துக்கத்துல துடிக்கும்போது தான் முத முதல்ல இறைவனை நினைக்கிறாங்க இந்த சொர்க்கத்துல யாருமே இறைவனை நினைக்க மாட்டாங்க இறைவனை பற்றி ஞானமே அவங்களுக்கு இருக்காது இந்த நூறு வருஷத்தில் இறைவன் கொடுத்த ஞானத்தினால தான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் இது அதனால தான் வருதுன்றது அவங்களுக்கு தெரியாது ஆத்ம உணர்வு மட்டும் இருக்குமே தவிர இந்த ஆத்ம உணர்வு எதனால் வந்து யார் கொடுத்தா அப்படின்றதெல்லாம் இருக்காது இப்போ நாமளே போறக்கும் போது ஏன் இங்கே பிறந்தோம்னு நமக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அது மாதிரி அவங்களுக்குமே தெரியாது கிருஷ்ணருக்கே கிருஷ்ணர் தான் இந்த ஞானத்தும் அதாவது பிரம்மபாபா தான் முத முதல்ல இந்த ஞானத்தை வாங்குறாரு இல்லையா அவர் தான் கிருஷ்ணராக பிறக்கிறாரு அவருக்கே இந்த ஞானம் இருக்காது அதனால் கடவுள் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஐயாயிரம் வருஷத்தில் நிறைய பேர் வராங்க இல்லையா அவங்களுக்குலாம் எப்படி ஞானம் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது முழு ஞானம் இருக்காது அப்படிங்கிறார் அடுத்தது இங்கே வரும்போது சரீர உணர்வு வரும்போது என்னது வேதத்தில் து வழியில் துடித்து பிரிவு வரும்போது துடிக்கும் துடிக்கும்போது தான் என்ன ஆகுது இந்த நூறு வருஷம் கேட்ட ஞானமே அவங்க சமஸ்காரத்துல இருக்குது இல்லையா முழுசாக இருக்காது ஓரளவாச்சும் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல போயிட்டு இல்லையா அது கனவாவும் நினைவாகவும் வெளிவர ஆரம்பிக்குது ரொம்ப கஷ்டத்துல துடிக்கும் போது தான் அது மாதிரி அற்புதமான கனவுகள்லாம் வரும் இப்பயுமே கூட ஸோ அது வெளியே வரும்போது என்ன ஆகுது இவங்க உட்காந்து கோயில் கட்டுறாங்க அப்புறம் வேத சாஸ்திரங்கள்லாம் ஏழுறாங்க என்னென்னா இங்கே எடுத்த ஞானத்தில் ஒரு துளி தான் இருக்கும் முழுசாக இருக்காது தப்பாக தான் எழுதியிருப்பாங்க அதனால தான் எத்தனை தர்மங்கள் எத்தனை ஜாதி மதங்கள் வந்தாலும் அதனால உயிர் தான் போகுது இல்லையா எத்தனை கொலை எத்தனை வெட்டு எதுனாலே அமைதி வரலை அமைதி வராது ஏன்னா முழு ஞானம் இருந்தால் தான் அமைதி வரும் இங்கே அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க இங்கே யா தேக உணர்வே இல்லைன்னா என்ன இருக்க போகுது இல்லையா எந்த விதமான போறாமையே எதுவுமே இருக்காது ஸோ அமைதியாக இருப்பாங்க காமம் கோபம் பட்டு பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விக விகாரங்களும் சுத்தமாக இல்லாத இடம் இது இன்னும் என்னன்னா குழந்தை கூட அங்கே யோக தான் பிறக்கும் காமமே இல்லாத ஒரு இடம் அது யோக பலத்தினால் அப்படின்னா மனைவியை வந்து நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு பார்த்தா அதாவது குழந்தை வேணுன்ற எண்ணத்துல பார்க்கறது இப்போ இருக்கிற மாதிரி இச்சையில பார்க்கறது இல்லை விகார பார்வை எல்லாம் கிடையாது அப்படி பார்க்கும்போது அவங்க கர்ப்பம் ஆயிடுவாங்க ஸோ குழந்தையும் அது வந்து கர்ப்ப மாளிகையா இருக்கும் சிரிச்சினே தான் குழந்தை பிறக்கும் இப்ப சிரிச்சுக்கிட்டே குழந்த குழந்தை போறக்குது குழந்தையும் அதுட்டு தான் பிறகுது தாயும் கர்ப்ப வேதனையில் தான் போறக்குறாங்க இல்லையா அது விகாரத்துல பிறக்கும்போது சரீர சம்பந்தத்துல பிறக்கும் அப்படி ஆகுது இங்க தாயும் சிரிச்சின் தான் இருப்பாங்க சேயும் சிரிச்சின் தான் குழந்தையும் சிரிச்சின் தான் பிறக்கும் இங்க வரும்போது தான் சரீர உணர்வு வருது தான் வேதங்கள்லாம் எழுதுறாங்க இதைத்தான் வந்து இந்த சொர்க்கத்தை தான் பைபிளில் என்ன கட்டிட்டாங்கன்னா அந்த ஆதாம் ஆதாம்யவலுக்காக சொர்க்கத்தை படைச்சாங்க அவங்க அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு சரீர உணர்வு வந்துடுது உடனே கடவுள் சாபம் சாபமிடுறாரு என்னுடைய பேச்சை நீ கேட்கல இல்லையா இனிமேல்ட்டு கர்ப்ப வேதனையோட குழந்தை பேத்துக்கோ நீ இனிமேல்ட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆதாம்கிட்டே ஏவால் கிட்டே நீ இனிமேல் கர்ப்ப வேதனையோட தான் குழந்தை சாபம் இட்டு நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு இருக்கும் அது ஒரே ஒரு நாலஞ்சு லைன்ல மு அதாவது ஒரு பக்கத்துலேயே முடிஞ்சிடும் சொர்க்கத்தை பற்றி மீதி எல்லாம் நரகத்தை பத்தி தான் இருக்கும் ஏன்னா அந்த பைபிள் எங்கே எழுதுறாங்கன்னா இங்கே தான் எழுதுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல நரகத்துல தான் எழுதுறாங்க பைபிள் கீதை குரான் எல்லாமே சொர்க்கத்துல இவங்களுக்கு உழைக்கிற வேலையே கிடையாது அப்படியே இவங்க நினைப்பாங்க பஞ்ச தத்துவம் இவங்களுக்கு அடிமையா இருக்குது இல்லையா எங்க போகணுமோ அங்கே போவாங்க இவங்களாம் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த பசி கூட இருக்காதான் சும்மா சுவைக்காக சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் அப்படியே ஜாலியாக குழந்தைங்க விளையாண்டுனா இருக்குமே அந்த மாதிரி சதா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமும் எல்லையற்ற சுகம் இருக்குமோ அது அதீந்திரிய சுகம் அதாவது எந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம் நம்ம இப்போ அனுபவிக்கிற சுகம்லாம் ஐம்புலன் வழியாக அனுபவிக்கிறோம் இது உடலுக்கு அப்பாற்பட்ட சுகம் அந்த சுகத்தை தான் ராஜயோகத்தின் மூலமாக கட்டுத்தருவாங்க அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கும்போது இது எல்லாம் அல்பகால சுகம் நீங்களே புரிஞ்சு விட்டுடுவீங்க எல்லாத்தையும் அடுத்தது என்ன ஆகுதுன்னா சரி அந்த ஆதாமியாவால் யாருன்னா இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதி ரெண்டே ரெண்டு பேருக்காக கடவுள் சொர்க்கத்தை படிப்பார் அதில் அப்படி காட்டிட்டாங்க அதே மாதிரி கனியை சாப்பிட்டதுனால தோர்த்திட்டாங்க அப்படின்னாரு கடவுள் வந்து யாரும் தோர்த்துறது அந்த மாதிரி வேலைலாம் எப்பயுமே பண்ண மாட்டாரு என்ன அப்படின்னா கனியெல்லாம் அதாவது சரீர உணர்வு வந்தது அதுல அவங்க அந்த அவங்க அந்த மாதிரி கதையை உருவாக்குறாங்க ஸோ கனியை சாப்பிட்டு அவர் பேச்சை கேட்காதனால ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு உண்மையில என்னென்னா சரீர உணர்வு வந்தாலே சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு போகலை சொர்க்கமே நரகமாக மாறிடுது அதுதான் இப்போ சொர்க்கம் எங்கே இருக்குன்னு தேடினு இருந்தால் எங்கேயும் இல்லை அது இதே இடம் தான் நம்ம மாற்றிட்டோம் மறுபடியும் இறைவன் வந்து அடுத்த பிறவியும் சொர்க்கமாக மாற்ற போகிறார் அதனால தான் சொர்க்கத்துக்கு மு போகிறதுக்கு முன்னாடி தானே அதுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அதனால தான் இந்த ஒரு இடத்துல தான் இறைவன் வர்றார் வேறு எங்கேயுமே வரல இந்த இடத்துல வந்து இறைவன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க வந்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் நரகத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் வரணும் ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நரகம் தான் வந்துச்சு எல்லா தர்மமும் பைபிள் குரான் கீதையெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் தான் உலகம் ரொம்ப கீழான நிலைக்கு போச்சு இல்லையா ஏன்னா அது மனிதர்கள் வந்து அது பக்தி மார்க்கம் இன்னொன்று என்னன்னா இதுக்கு பேர் ஞான மார்க்கம் ஏன்னா இறைவன் கொடுத்த ஞானம் வந்து இந்த நூறு வருஷம் தான் அதோடைய பலனை தான் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அனுபவிக்கிறாங்க அந்த ஞானத்தின் பலன் அதாவது இது பகல்னு சொல்லலாம் ஆஹ் ஏன்னா நமக்கு தெரியும் நாம யாருன்னு கிளியரா தெரியும் அதனால இது பிரம்மாவின் பகல் அப்படின்னு கீதையில் கீதையில போட்டிருக்கோம் பிரம்மாவின் பகல்னு இது இரவு பிரம்மாவின் இரவு அதாவது பிரம்மாவுக்கு பகல்னா நமக்கும் பிராமணர்கள் அத்தனை பேருக்கும் பகல் தான் பிரம்ம குமாரிகளுக்கு அடுத்தது இங்கே வரும்போது பிரம்மாவுக்கு இரவுனா நமக்கும் இரவு ஏன்னா அவங்க சரீர உணர்வு வந்தது ஆத்மான்றதை மறந்துடுறாங்க தான் யாருன்னு தேடி தேடி அலையிறாங்க இல்லையா இதுவே பைபிள்லயும் போட்டிருக்கோம் என்னன்னா இறைவனின் பார்வையில் ஆயிரம் வருடம் வந்து ஒரு பகல் ஆயிரம் வருடம் ஒரு இரவு அப்படின்னு வருஷம் கொஞ்சம் குறச்சி முன்ன பின்ன சொல்லிட்டாங்களே தவிர அதுக்கு அர்த்தம் இதுதான் ஏன்னா இறைவன் இங்கே தான் வர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பகல் முடிஞ்சு ஒரு இரவு முடி இரவுடைய முடிவு காலத்தில் அவர் வந்துட்டு நம்மளையும் எழுப்பி விட்டுட்டு மறுபடியும் போயிடுறார் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பகல் ஒரு இரவு தானே கணக்கு ஸோ இதுதான் உண்மையான அர்த்தம் இப்போ இந்த சரீர உணர்வுனால என்ன ஆயிடுது துக்கத்தில் இந்த ஞானம் வெளிப்பட அவங்க கனவுல நினைவு வெளிப்பட வேத சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதுறாங்க அதே மாதிரி கோயில்கள் கட்டுறாங்க எப்படின்னா அந்த கனவுல பழைய கால ஞாபகம் பழைய ஜென்மத்தை இப்பவுமே நம்ம கனவு எல்லாம் பார்க்காத இடம் பார்க்காத மனிதர்களும் வருவாங்க அதெல்லாம் யாருன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம கூட தான் நம்ம பார்த்த இடங்கள் நம்ம அனுபவிச்ச சம்பவங்கள் அதே மாதிரி அவங்களுக்குமே கனவுல வருது யார் வந்திருப்பாங்க அவங்க கூட பழகினவங்க தேவதை கனவுல தேவதைகள் தானே வந்திருப்பாங்க ஸோ இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க இவங்க மனிதர்கள் ஆயிட்ட காரணத்தினால ஏதோ ஒரு சாமி வந்து எனக்கு கோயில் கட்ட சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சுறாங்க பக்காவாக கோயில்லாம் கட்டுவாங்க இப்படி தான் கோயில் கட்டினது இன்னை வரையுமே இந்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனவுல ஆத்தா சொல்லிச்சின்னு சொல்லி தான் கட்டுறாங்க இல்லையா இப்படியே இந்த சரீர உணர்வு உச்சத்துக்கு போகுது எத்தனை தர்மங்கள் வந்தாலும் எத்தனை யோகாசனம் அது இதுன்னு வந்தாலும் எதனாலையும் அமைதி கிடைக்காது ஏன்னா சரீர உணர்வு தான் தான் துக்கம் வருதுன்னு எந்த தர்மத்திலையும் சொன்னதில்லை ஆத்ம உணர்வு வந்தாலே நீங்க எல்லையற்ற சுகத்தை அடைவீங்க சு ஆஸ்திய இறைவனின் ஆஸ்தியான சொர்க்கத்தை அடைவீங்கன்னு எந்த தர்மத்திலயும் சொன்னதில்லை அதை இறைவன் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா எந்த தேகதாரியும் வந்து தேக உணர்வு விடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அவங்களே தேவ தேகதாரிகள் ஸோ இறைவன் தான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அதனால் சரீர உணர்வு உச்சத்துக்கு போகும்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரம் தலை விரிச்சு ஆடுது இந்த கடைசி நேரத்தில் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இல்லையா அந்த டிவியை திறந்து விட்டிங்கன்னா டிவி போட்டு விட்டிங்கன்னா சாமியாரே ஒரு மணி நேரத்தில் கெட்டு போயிடுவார் அதனால தான் இன்றைக்கி எல்லா தர்மத்து சாமியார்களும் பாலியல் குற்றங்கள்லாம் செய்கிறதுக்கு காரணம் ஏன்னா கலிகத்துடைய உச்சத்தில் இருக்கிறோம் யாராலையுமே நல்லா இருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா தம பிரதானம் ஆயிடுச்சு தம பிரதானம் ரொம்ப கீழான நிலை சதோ பிரதானம்னா உயர்ந்த நிலை இங்கே தான் நம்ம சதோ பிரதானமாக இருப்போம் அடுத்தது சதோவாகும் பிரதானம் இல்லாமல் கொஞ்சம் குறையும் அடுத்தது தமோ ஆகும் இப்போ கழிவுத்துறை காட்சி தமோ பிரதானம் வாயு மண்டலம் காற்று பஞ்ச தத்துவமே கெட்டு போயிடுச்சு அதனால தான் அது சீற்றத்துனால நிறையா நமக்கு துக்கத்தை கொடுக்குது நாமளும் அதுக்கு துக்கத்தை கொடுக்குறோம் அதுவும் நமக்கு துக்கத்தை கொடுக்குது இப்போ சரீரவன் ஒரு நாள் இப்படி ஆகுது இறைவன் வந்து இப்படி கீழான நிலையில் இருக்கிற நம்பளை தான் அவரே தேர்ந்து எடுத்து பிராமணர்களை ஆக்குறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா மனிதர்கள் எழுதினது வேதத்துக்கும் இறைவன் சொல்கிற ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் அதாவது சின்ன தப்பு தான் பண்ணுவாங்க அதனால வெட்டிக்கிற அளவுக்கு மக்களிடையே வேற்றுமை உருவாச்சு என்ன அப்படின்னா இறைவன் சொல்றாரு இப்போ நம்மளை பிராமணர்கள் ஆக்குறாரு இல்லையா அடுத்தது நாம தான் தேவதைகள் ஆகுறோம் முதல் தர்மத்தில் அடுத்தது கொஞ்சம் பவர் குறையுது இங்கே நூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடு இருப்போம் இங்கே நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷம் தான் இருப்போம் இங்கே நூற்றி ஐம்பது வருஷம் இருப்போம் அந்த உயிர் பிரியிற அந்த துக்கம் கூட இருக்காது ஏன்னா அவங்களுடைய அனுமதியோடு தான் அந்த ஆத்மா போய் இன்னொரு சரீரத்தை எடுக்கும் அதுவும் உயிர் பிரியும்போது அவங்களுக்கு தெரியும் எங்கே போய் பிறப்பாங்கன்ட்டு அதனால் அவங்களுக்கு அந்த மரண பயமே இருக்காது இதுதான் உண்மையிலே மரணம் இல்லாத பெருவாழ்வு நித்திய ஜீவன் அப்படின்னு இறைவன் சொன்னது மரண பயமே இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்கும் தான் பைபிளில் வந்து ஆயிரம் வருஷம் நித்திய ஜீவன் அப்படின்னு இருக்கும் அது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒரே உடம்புல ஆயிரம் வருஷம் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க ஏன்னா ஏது இந்த மனிதர்கள் அப்புறம் நம்ம ஊர் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மரணமில்லா பெருவாழ்வு இந்த உடம்பையே நீங்கள் வேறு மாதிரி மாற்றி அப்படியே இருக்கலாம் மரணமில்லாமல் அப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது அப்படி நிறைவே சொல்கிறார் இதுதான் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு ஏன்னா ஆத்மா அழிவெட்டுறது இப்போ நம்ம தேவதை ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல்லாக எண்பத்தி நாலு பேர் அடிச்சுட்டு மேலே போயிட்டு உடனே வந்துருவாங்க ஸோ அவங்க எல்லாருமே மரணம் இல்லா பெருவாழ்வு மாதிரி தான் ஆனால் எல்லாம் என்னென்னா சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க இல்லையா அவங்க இந்த முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பரந்தாமத்தில் தூங்கினா இருப்பாங்க அவங்களுக்கு அது மரணம் அவங்க முக்தி அடைஞ்ச நிலை பரந்தாமத்துக்கு போகிறது முக்தி அங்கேருந்து திரும்பி இங்கே வர்றது இருக்கு இல்லையா சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஜீவன் முக்தி ஏன்னா விடுபட்ட நிலை ஆனால் உயிரோடவே இருப்பாங்க அதுதான் ஜீவன் முக்தி ஸோ விடுபட்ட நிலை ஆத்ம உணர்ல இருப்பாங்க ஆனால் சரீரத்தில் இருப்பாங்கன்றது தான் ஜீவன் முக்தி இதை ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இறைவன் வராரு இப்போ என்ன இப்போ நம்மளை பிராமணன் ஆக்குறாரு ஃபஸ்ட்டு நம்ம தேவதையாகிறோம் பிராமணர்லேருந்து தேவதையாகிறோம் அடுத்தது கொஞ்சம் பவர் குறைஞ்ச உடனே இதுவும் சொர்க்கம் தான் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் தான் இருப்பாங்க இங்கே நூற்றி ஐம்பது இங்கே நூற்றி இருபத்தி என்ன ஆகுறான் சத்திரியர் ஆகுறோம் தேவதை அடுத்தது சத்திரியர் அடுத்த யுகத்தில் நாம் இன்னும் பவர் குறைஞ்சோடனே வைஷ்யர் ஆகுறோம் கலைகள் தெய்வ குணங்கள் குறைய ஆரம்பிக்குது ரொம்ப சரீர உணர்வு வந்தோடனே சூத்திரர் ஆகிறோம் கீழான நிலை இதெல்லாம் யார் ஆகுறா நாமளே தான் ஆகுறோம் வெவ்வேறு காலத்தில் அது இப்போ பிராமணராக இருக்கிறோம் அடுத்த பிறகு தேவதையாக போகிறோம் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது வருஷம் அது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருஷம் கழித்து நாமளே சத்திரியர் ஆகும் அந்த ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வைஷ்யராகும் அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் வைஷ்யராகவே இருந்து முடிச்சதுக்கப்புறம் சுத்திரர் ஆகிறோம் இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிராமணர் ஆகியிருக்கிறோம் ஸோ இது தொடர்ந்து சுத்தினே இருக்கும் நாமளே தான் இப்படி ஆகிறோம் ஆனால் வேதத்தில் எப்படி போட்டுருச்சுன்னா பிராமணர் தேவதையை விட்டுட்டாங்க அந்த நாலு கேட்டகரியில் எடுத்துகிட்டு வரல பிராமணர்கள் அதாவது தேவதைகளோட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் மட்டும் சொல்லியிருப்பாங்களே தவிர எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்திரர்கள் இந்த நாளும் நாலு வேறு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படின்னதுனால என்ன ஆயிடுச்சு ஜாதி கீழ் ஜாதின்னு அவங்களுக்குள்ள ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து தர்மத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் வேண்டாம் வேண்டாம் நாஸ்திகராகவே போயிட்டாங்க மனிதர் ஏதன வேதத்தில் உள்ள ஒரே ஒரு சின்ன தப்புனால என்னது இது எல்லாம் ஒரே ஆத்மா தான் வெவ்வேறு நிலையை அனுபவிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக த ஒரு சில ஆத்மாக்கள்லாம் பிராமணர்கள் அப்படி இப்படின்ட்டு பிரிச்சிறதுனால வந்த வினை இதுதான் மனிதர்கள் ஏதன வேதத்திற்கும் அதே மாதிரி பைபிள் குரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனே வந்து கொலை பண்ண சொன்ன மாதிரிலாம் இருக்கும் பழைய ஏற்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய தேவனை கும்பிட்டான்னா அவனை சொந்த தாயா இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி வெட்டி போடு அப்படின்லாம் இருக்கும் அது மாதிரி இறைவன் சொல்ல மாட்டார் இந்த நடுவில் மனிதர்கள் எழுதுறாது அது மனிதர்கள் தானே அதை எழுதுறாங்க அதனால் வந்தது இப்போ இந்த ஐயாயிரம் வருஷத்தையே இது சக்கரமாக காட்டியிருக்கிறாங்களே சிருஷ்டி சக்கரம் இந்த கல்பம் தான் இந்த காலச்சக்கரம் தான் கிருஷ்ணர் கையில் ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி காட்டுறாங்க இல்லையா அது ஸ்வதர்ஷன சக்கரம்னாங்க அதுதான் என்ன அர்த்தம்னா சுய தரிசனம் அவங்களே கிருஷ்ணருடைய எண்பத்தி நாலு பிறவியோடைய தரிசனத்தை அவரே பார்த்துக்கிறது மனசால் சுத்துறது அது ஒரு யோகா வரும் ராஜயோகத்தில் அது ஒரு யோகா சொல்லுவாங்க அதை நீங்கள் சுத்த சுத்த என்ன ஆகுனா மாயா கிட்டே வந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்வாங்க அது நல்ல எஃபெக்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் ஸ்வதர்சன சக்கரம் அப்படின்றது இந்த சக்கரத்தையே ஒரு ஏனிப்படி கட்டாக காட்டுறாங்க அடுத்த படத்தில் நம்ம பார்க்குறோம் இதை அப்படியே பிரித்து ஒரு ஏணி படிக்கட்டாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது என்ன அப்படின்னா செல்போன் சார்ஜ் போட்டோன்னா இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் அரை மணி நேரம் தான் சார்ஜ் போடுவோம் ஃபுல்லா பவர் ஆயிடும் ஆனா ஃபுல்லா சார்ஜ் இறங்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இல்லையா அது மாதிரி வெறும் சங்கம் யுகத்துல நூறு வருஷம் ஏற்றின இந்த பவர் சிவன் மூலமாக பிரம்மாவின் வாய் வழியாக கேட்கப்படுகிற இந்த ஞானத்தை கேட்டு நாம் பண்ணி முயற்சி பண்ணி ஆத்ம உணர்வில் ஃபுல் பவர் ஏற்றிக்கிறோம் இல்லையா அதுதான் மேலே காட்டுறது படிக்கட்டு மேலே இந்த பவர் ஃபுல்லாக குறையிறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆகுது இறங்கி படிக்கட்டாக காட்டுறாங்க இதில் முதல்ல என்னென்னா சத்தியுகம் இங்கே முதல்ல பிறகு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னோம் இல்லையா அந்த கிருஷ்ணர் ராதை தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாராயணன் லக்ஷ்மி ஆகிறாங்க கிருஷ்ணரே தான் நாராயணன் அது ஒரு பதவி அந்த ராஜா இளவரசன் ராஜா ஆகிறாங்களே அந்த பதவிக்கு பேர் நாராயணன் அதே மாதிரி ராஜே தான் லக்ஷ்மி ஆகுறாங்க இவங்க நூற்றி ஐம்பது வருஷம் இருப்பாங்க நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே உலகம் உலகத்துக்கே ஒரே ராஜா தான் நாராயணன் தான் உலக மகாராஜா அவர் இன்னொன்று என்னன்னா இவங்க வந்து அவ்வளோ அமைதியா அன்பா இருப்பாங்க அதிகாரம் இருக்குதுன்ட்டு துஷ்பிரயோகம் பண்ணி இங்க இருக்கிற மாதிரி அகங்காரமாலும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ அன்பா தான் இருப்பாங்க இவங்க சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க இப்போ வந்து அப்படிலாம் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் சொன்னால் குடும்ப தலைவியும் கேட்கறதில்லை குழந்தைங்க கேட்கறதில்ல அதனால தான் இது பேர் நரகம் அங்கே ஒருத்தர் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க அதாவது அன்பா சொல்லும்போது அதனால தான் அது பேர் சொர்க்கம் அப்படி இருப்பாங்க இவங்க நூற்றி ஐம்பது வருஷம் இருப்பாங்க இல்லையா அந்த நூற்றி ஐம்பது வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா எட்டு தலைமுறை வரும் அதாவது எட்டு பிறவி எடுப்பாங்க இவங்க தலைமுறை வந்து எட்டு வம்சமா வரும் அப்ப அந்த எட்டு குழந்தை போறக்குது இல்லையா ராஜாவோட குழந்தை தானே ராஜாவாக முடியும் ஸோ நாராயணனுக்கு பிறக்கிற அந்த வம்சத்துல வர குழந்தைகள் எட்டு பேரும் எட்டு நாராயணன்கள் அந்த எட்டு நாராயணனும் கல்யாணம் பண்ற அந்த எட்டு பெண்கள் தான் எட்டு லட்சுமிகள் ஆகிறாங்க இந்த எட்டு லட்சுமி தான் அஷ்டலட்சுமி அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் வெவ்வேறு கதையை சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையில் நடந்தது இதுதான் இன்னொன்று என்னென்னா இவங்களாம் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க எப்படின்னா இந்த சொர்க்கத்தில் சத்தியுகமும் சரி திரேதாயுகத்துலையும் சரி சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே ஓடையில் தண்ணி குடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கத்துக்கு கூட மிருக குணமே இருக்காது புலிக்கு கூட மிருக குணம் இருக்காது அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க எவ்வளோ தெய்வீகத்தன்மை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க மிருகத்தை விட மோசமா இருக்கிறோம் ஏன்னா நம்ம சாப்பிடாதது மனிதர்கள் மட்டும்தான் நினைக்கிறோம் அத்தனையுமே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அவ்வளோ மிருக குணத்துல இருக்கிறோம் கேட்டால் எங்க தர்மத்திலே சாப்பிட சொல்லியிருக்கின்றாங்க அந்த தர்மத்தை உருவாக்குனது மனுஷன்றது அவங்க மறந்துட்டாங்க அதுதான் பிரச்சனை அதே தர்மத்திலே கரிமீன் சாப்பிட்றது தப்புன்னு இருக்குது எல்லா தர்ம புத்தகத்திலையுமே இருக்குது ஆனா அந்த பக்கத்தை நம்ம படிக்கிறது இல்லை நம்ம இச்சைக்கு எது சாதகமா இருக்குதோ அதை மட்டுமே பெருசா சொல்லிக்கிறாங்க அதனால வந்த வினை ஸோ இவங்க அப்படி இருப்பாங்க அவ்வளோ சத பிரதானமாக இருப்பாங்க இங்கே யாரும் சண்டையும் போட்டுக்கிட்டது கிடையாது கிருஷ்ணர் போய் யார் கூடயும் சண்டைக்கும் போனதில்லை ராமர் பொண்டாட்டியை எவனை கற்றுட்டும் போனதில்லை ராவணன் ஒருத்தன் வந்து கற்றுட்டும் போனதில்லை ஏன்னா ஒருத்தன் பொண்டாட்டியை கற்றுட்டு போனால் அதுக்கு பேர் சொர்க்கமாக அதுக்கு பேர் நரகம் இல்லையா அங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க இந்த மூணாவது யுகம் அந்த நரகத்தில் சரீர உணர்வு வந்தப்பறம் வேதசாஸ்திரங்கள் எழுதுறாங்கன்னா இல்லையா அப்போ தான் ராமாயண மகாபாரதம்லாம் ஏழுகிறாங்க கிருஷ்ணர் வாழ்ந்தது இந்த ராமாயண மகாபாரதம் எழுதுறதுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி இருந்தார் அப்போ எப்படி அதில் உண்மை இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ இவங்களுடைய கற்பனை கதைக்கு அவங்களுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நிந்தனையாச்சு ஆனால் அதில் நிறைய நல்ல கருத்துக்களும் இருக்குது இருந்தாலும் கிருஷ்ணரே கொலை பண்ண மாதிரிலாம் காட்டிட்டாங்க இல்லையா சண்டை போடுற மாதிரிலாம் ஸோ அது மாதிரிலாம் அங்கே கிடையாது அடுத்த யுகத்தில் வந்து ராமர் இங்கே எப்படி எட்டு கிருஷ்ணர் இருந்தாங்களோ அதே மாதிரி எட்டு நாராயணன் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பன்னெண்டு ராமர் பன்னெண்டு சீதை இருப்பாங்க ராமர் சீதையாச்சு இங்கேயும் ரொம்ப அமைதியாக இருக்கும் இது முதல்ல சதோ பிரதானம் அடுத்தது சதம் இருப்பாங்க அடுத்தது தான் சரீர உணர்வு வந்த உடனே இறைவனுடைய ஞாபகம் வருது வழியினால் அப்போ என்னது துக்கம் வரும்போது தான் இறைவனை நினைக்கிறாங்க இல்லையா இங்கே யாருமே இறைவனை நினைக்கவே மாட்டாங்க இறைவனை பற்றிய ஞானமும் இருக்காது இங்கே என்ன ஆகுது இந்த கிருஷ்ணரா பிறந்தவர் தான் நரகத்தில் என்ன பிறவி எடுக்கிறாருன்னா விக்ரமாதித்திய மகாராஜாவாக எடுக்கிறாரு ஸோ இவருக்கு தானே சிவனை பற்றி நல்லா தெரியும் ஏன்னா சிவனுக்கு ரதமாகவே இருந்திருக்கிறாரு இல்லையா நூறு வருஷம் அதனால் இவர் தான் முத முதல்ல சிவனுக்கு கோயில் கட்டுறாரு அதுதான் சோமநாதர் கோயில் முதல்ல அந்த விளக்கப்படத்தில் காட்டணும் இல்லையா அதுலேருந்து தான் முகமது கஜினி எடுத்துகிட்டு போய் லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் மெக்காவில் வச்சு அதை போய் முத்தமிட்டு வராங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது அதை கட்டினது ஸோ முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க அடுத்தது இங்க வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கே கோயில் கட்டுறாங்க அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா கடவுள் கற்றுக் கொடுக்கறது யோகா ஆனா இவங்க அந்த சமஸ்காரத்துலேருந்து இருந்து வெளிப்படும்போது என்ன ஆகுதுன்னா யாகான்னு வெளிப்படுது என்ன பண்றாங்க இவர் இறைவன் என்ன சொல்றாரு யோகா அக்னியின் மூலம் ஜென்ம ஜென்மமாக நீங்க செஞ்ச பாவத்தை சாம்பலாக்குங்க அப்படின்றதுக்காக தான் ராஜயோகம் கட்டுத்தர்றாரு சமஸ்காரத்துல இருந்து எரிக்கிறதுக்கு பாவ ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க யோகாவை மறந்து யாகான்னு ஆக்கிட்டாங்க யோகா அக்னி அப்படின்னு அவர் சொன்னதில் யோகாவை மறந்து அக்னியை பிடிச்சிட்டாங்க நெருப்பை பிடிச்சிக்கிட்டாங்க பாவத்தை சாம்பலாக்குன்றதில் பாவத்தை மறந்துட்டாங்க சாம்பலை ஞாபகம் வச்சுட்டாங்க ஸோ நெருப்பில் என்னென்னலாம் போட்டால் சாம்பல் ஆகும் அப்படின்ட்டு பொரியும் போட்டு கடலையும் போட்டு யாகா பண்ணுறாங்க ஸ்வாகா ஸ்வாகான்ன்ட்டு அது பண்ணால் நம்ம பாவம் அழியுமா அதுவும் வேதத்தில் அப்படி போட்டிருக்கிறதுனால போட்டாங்க ஏன்னா வேதங்கள் இறைவன் கொடுத்த உண்மையான ஞானத்தில் ஒரே ஒரு துளி தான் ஸோ அதை கொஞ்சம் த கொஞ்சம் தப்பாக பண்ணாங்க அதில் பயங்கரமோட நம்பிக்கை வந்துடுச்சு அடுத்தது யோகா பண்ணுறாங்க பஞ்ச தத்துவத்தை கும்பிட்றாங்க இயற்கையை கும்பிட்றாங்க மரத்தளம் கும்பிட்றாங்க அடுத்தது யோகா கற்றுக் கொடுக்குற முனிவர்கள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக் கொடுக்குறவங்களும் தெய்வமாகவே கும்பிட்றாங்க எல்லா இடத்துலையுமே இப்போ நடந்துன்னு இருக்குது எல்லாமே இல்லையா ஆனால் எத்தனை தர்மங்கள் வந்தால் அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாமிய தர்மம் புத்த தர்மம் நமக்கு தெரியாத ஊறப்பட்ட தர்மம் இருக்குது அத்தனை தர்மமும் இங்க தான் வருது ஆனாலும் எந்த தர்மத்தினாலும் அமைதி கிடைக்கல உலகம் அமைதி ஆகலை உலகம் சொர்க்கமாகவும் ஆகல ஏன் ஆகல அப்படின்னா எந்த தர்மத்திலயும் எந்த வேத புஸ்தகத்திலும் சரீர உணர்வு தான் உங்க துக்கத்துக்கே காரணம்னு சொன்னது கிடையாது சரீர உணர்வை விட்டு ஆத்ம உணர்வு வந்தீங்கன்னா தான் இந்த பூமி சொர்க்கமாகும் அப்படின்னும் எதுலேயும் போட்டதில்லை அதை எந்த தேகதாரியாலும் சொல்லவும் முடியாது இல்லையா அதே மாதிரி ஆத்மா எப்படி இருக்குன்னு கூட எந்த வேத புஸ்தகத்திலையும் போட்டதில்லை அது அவங்களுக்கும் தெரியாது இறைவனே வந்து சொன்னாதான் தெரியும் ஸோ ஆத்ம ஞானத்தை தான் கொடுத்து பரமாத்ம ஞானத்தையும் கொடுக்குறார் கொடுக்கும்போது தான் நாம் சொர்க்கத்துக்கு போகும் ஆனால் இந்த வேதங்களின் மூலமாக சரீர உணர்வு அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் நிறைய வியாதி ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் பொறாமை அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் உச்சத்துக்கு போகுது ஒரு ஜாதி மத கலவரம் அது இதுன்னு வருது அப்புறம் ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சிக்கிறது இன மொழி மொழினால் அடிச்சிக்கிறது நிறத்தினால் அழிச்சு அடிச்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய எப்படியெல்லாம் தங்களை அழிச்சிக்க முடியுமோ எல்லாம் அழிச்சிக்கிறாங்க அதாவது நரகத்தை அழிக்கக்கூடிய வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க அதே நேரத்தில் இவங்க கோபப்படும் போது தான் ஆகுது இயற்கையும் தம ஆகுது இங்கே முதல்ல இருக்கும்போது என்னென்னா இயற்கையும் பிரதானமாக இருக்கும் தேவதைகள் சதப்பிரதானமாக இருக்கும்போது இயற்கையும் பிரதானமாக இருக்கும் இவங்க கட்டுப்பாட்டில் அந்த இயற்கை இருக்கும் ஆனால் இங்கே வந்தவொடனே என்ன ஆகிடுது இவங்க சரீரத்தில் சரீரம்ன்ற அந்த பஞ்ச தத்துவத்தில் மாட்டிங்கும் போது வெளியில் இருக்கிற பஞ்ச தத்துவமும் இவங்கள அடக்க ஆரம்பிச்சிடுது ஸோ கடைசியில் இயற்கையும் தம பிரதானதுனால அதுவும் சீற்றம் சுனாமி புயல் அது இதுன்னு பயங்கரமாக வருது இப்போ இல்லையா சுனாமிலாம் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல தான் வந்து இருக்குது ஸோ அது எல்லாமே உச்சத்துக்கு வரும் அது இல்லாமல் அணுகுண்டு அது இதுன்னு வர தயாரிச்சுட்டாங்களா இதெல்லாம் ஷோ கேஸில் வைக்கிறதுக்காக தயாரிக்கல கரெக்டாக நேரம் வரும்போது கரெக்டாக போட்டுருவாங்க ஸோ எல்லாம் போட்டு ஏன்னா நரகம் தானே சொர்க்கம் வரும் ஒரு பக்கம் நரகம் அழிஞ்சுன்னு இருக்கும் அதே நேரத்தில் அமைதியாக பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை வேலையும் நடந்துகிட்டு இருக்குது எப்படின்னா இந்த சரீர உணர்வு ஆத்ம உணர்வு வந்து தெய்வீக குணங்களை நாம் தாரணை பண்ணுவோம் நடைமுறைக்கு கொண்டுட்டு வருவோம் பழக்கமாக்கிக்குவோம் எப்படின்னா பிரம்மகுமாரி சென்டரில் பார்த்திங்கன்னா டெய்லியும் இருபது நிமிஷம் தான் வெறும் நாலு பக்கம் படிப்பாங்க அதாவது இறைவனுடைய நேரடி வார்த்தைகள் அதை படிக்க படிக்க நம்மளே அறியாமல் எல்லா தீய குணங்களும் நம்மளை விட்டு போகிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி மாதிரி கல் நெஞ்சக்காரனா ஒருத்தன் இருக்கிறான் ரொம்ப கெட்ட எண்ணம் உள்ள ஒருத்தனை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல அவன் அப்படியே தெய்வீக குணம் வர்றதை நீங்களால பார்க்க முடியும் வேற எந்த யோகத்திலயும் அதை பார்க்க முடியாது ஏன்னா இதை நடத்துறது இறைவன் இல்லையா அதுதான் இப்போ என்ன ஆகுது இந்த சார்ஜ் குறையிறதுக்கு ஐயாயிரம் வருஷம் ஆகுது ஆனால் வெறும் நூறு வருஷத்துலேயே பிரம்மகுமாரிகள் மூலம் சார்ஜ் ஏற்றி மறுபடியும் இங்கே அனுப்பிச்சி விட்டுறாரு டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட் ஒரு வினாடிக்கான இது தான் ஆனால் இங்கே வரதுக்கு முன்னாடி முதல்ல பரந்தாமம் போகும் அதுதான் முக்தி அடையிறதுன்றது அடுத்தது பரந்தா அந்த முக்தி அடையிறதுக்கு வந்து இந்த ஞானத்தை எல்லாருமே கேட்டாகணும் கேட்டால் தான் அதாவது எந்த தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அது இயேசுவா இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி நபியாக இருந்தாலும் சரி எல்லாருமே கடைசியில் பரந்தாமத்துக்கு போகணுன்னா எப்படி போகணுன்ற வழி அந்த ஆத்மா மறந்துடுச்சு இப்போ ஏன்னா ஐயாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லையா அவங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் தான் ஆகுது அவங்க யாருமே எந்த தர்மஸ்தாபர்களும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க ஏசு எத்தனை வருஷம் முன்னாடி வந்தார் பூமிக்குன்ட்டு பைபிளில் போட்டிருக்கோ அத்தனை வருஷம் முன்னாடி தான் அவர் வரதே அவரோட பார்ட்டே அப்போ தான் அதுக்கு முன்னாடி வரும் அவர் பறந்தாமத்தில் தான் இருப்பார் அவரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டார் அப்போ மற்றவங்க இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வருவாங்களா அதே தான் நபிகளுக்கும் அதே தான் புத்தருக்கும் எல்லா தர்மமுமே சாமியார்கள் எல்லாருமே சாது சன்னியாசிகள் எல்லாருமே யாருமே வர மாட்டாங்க தேவதைகள் மட்டும்தான் வருவாங்க அந்த தேவதைகள் மட்டும்தான் இங்கே இதை கேட்பாங்களோ இதையே இப்போ சிருஷ்டி சக்கரம் பார்த்தோம் இல்லையா அதுதான் கல்ப சக்கரம் அதையே ஏன் காட்டணும் இப்ப இப்போ மரமாக காட்டுறாங்க சிருஷ்டி மரம் கல்ப விருச்ச மரம் இதோடைய அடையாளமாக தான் இந்து கோயில்களெல்லாம் ஒரு ஆலமரம் இருக்கும் கோயிலுக்குள்ளே இல்லையா இதோடைய அடையாளமாகவே தான் கிறிஸ்டியன்கள்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது ஸோ இது வந்து பகவத் கீதையில் இருக்குது தலைகீழ் சிருஷ்டி மரம் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கான விளக்கம் இருக்காது இறைவன் வந்து சொல்லும்போது தான் அதோடைய விளக்கம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இதுல விதை வடிவமாக இருக்கிறவர் இது வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக நேர்மரமாக காட்டியிருக்கிறாங்க ஆனால் இது பரந்தாமத்தில் பார்த்தீங்கன்னா தலைகீழே தொங்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னா கீழே வந்து விதையாக இருக்கிறவர் சிவன் அல்லாஹ் அவர் மூலமா இந்த ஞானத்தை பிரம்மா வாய் வழியாக கேட்குறோம் பிரம்மகுமாரிகள் அவங்க வேர் பகுதிகளில் இருக்கிறாங்க அவங்க வெளியில தெரியவே தெரியாது இல்லையா மற்ற தர்மத்திலலாம் எவ்வளோ கூட்டம் போகுது பிரம்மகுமாரி சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் இருந்தாலே அதிகம் அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் உலகம் ஃபுல்லாகவே ஒரு ஒரு சென்டர்லேயும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தெய்விகள் ஏன் அப்படி கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா சொர்க்கத்தில் கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது இல்லையா அப்போ சொர்க்கத்துக்கு போகிறோம் போகிறோம் அப்படின்னே நிறைய தர்மங்கள் இருக்குது ஆனால் அங்கே கொச்ச 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 கொச்சோன்னு இருக்குது அவங்க பண் எல்லா சரீர உணர்வே விடுறது கிடையாது அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை எல்லாேருமே இப்போ ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் ஏன்னால் அதை ஃபாலோ என்ன என்னாகுன்னா இப்போ நமக்கு இருக்கிற இந்த அரசாங்க சட்டமே பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னா நாம் எல்லாேருமே அந்த வேதத்தை ஃபாலோ தான் பண்ணுறோம் பண்ணி தான் ஆகணும் ஸோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்போ நாம் இப்போ இருக்கிற அந்த புத்தியோட சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தை நரகமாக்கிடுவோம் இல்லையா ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் கம்மியான பேர் தான் இருப்பாங்க முத முதல்ல அந்த சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும்போது சத்தியகம் ஆரம்பத்தில் ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அடுத்தது கடைசி அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி தான் இருப்பாங்களே இல்லையா முதல்ல ஆரம்பத்தில் சொர்க்கத்துடைய ஆரம்பத்தில் ரெண்டு லட்சம் இருப்பாங்க அந்த சத்தியுகம் முதல் யுகத்துடைய முடிவில் ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க சாரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்க முடிவில் ரெண்டு கோடி பேர் ஆகிடுவாங்க முதல் யுகத்துடைய முடிவில் ரெண்டாவது யுகத்துடைய முடிவில் முப்பத்தி மூணு கோடி அதான் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் சரி இந்த வேர் பகுதி தான் நாம் பிராமணர்கள் அடுத்தது தண்டு பகுதி கிளையே இல்லாம வெறும் தண்டு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதாவது ஒரே தர்மம்னு அர்த்தம் வேற இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எதுவுமே கிடையாது ஆதிசனாதன தேவி தேவதை தர்மம் தான் இவங்க பேர் இந்துக்களும் கிடையாது இவங்க ஒரே ஒரே ராஜ்யமா இருந்தது தேவதை ராஜ்யம் அடுத்தது தான் இந்த நரகத்தின் வரும்போது தான் கிளைகள் வருது இயேசு மூலமா கிறிஸ்தவ தர்மம் இப்ராஹிம் மூலமா இஸ்லாமிய தர்மம் நபி மூலமா முஸ்லீம் தர்மம் இப்படி நிறைய தர்மம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புத்தர் மூலமாக ஒரு தர்மம் சங்கராச்சாரியர் மூலமாக ஒரு தர்மம் குருநானக் மூலமாக ஒரு தர்மம் இப்படி நிறைய தர்மங்கள் வருது இல்லையா எல்லா தர்மமும் இப்போ கீழான நிலை இருக்குதுன்றது தான் கீழ் நோக்கி இருக்குது ஸோ எல்லா தர்மமும் இப்போ கீழான நிலையை நோக்கி வந்துருச்சு பகவத்கீதையில் என்ன சொல்லியிருப்பார் இறைவன் தர்மம் கீழான நிலையை இருக்கும்போது நான் வருவேன் அப்படின்றார் இல்லையா ஸோ எல்லா தர்மமும் கீழான நிலையை இருக்கும்போது இப்போ மறுபடியும் நிமித்த இப்போ இன்னொன்று என்னன்னா இது எல்லா தர்மமும் இருக்குது அத்தனை கிளைகளும் இருக்குது ஆனால் இந்த தேவதை தர்மம் இல்லை தண்டு பகுதி இல்லை அதனால தான் மரம் ஆடிக்கிட்டு இருக்குது ஏன் அமைதி இல்லைன்னா அதான் காரணம் இப்போ எல்லாமே பட்டு போய் இத்து போய் கிடக்குது இந்த மரன்றார் ஸோ இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சு தான் ஆகணும் அப்போ தான் மறுபடியும் புதுசாக மரம் வரும் அப்படிங்கிறார் இப்போ என்னென்னா இங்கே இயேசு இருந்தாருன்னா அவரும் பிறவி எடுத்து 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 மறுபடியும் இங்கே வருவார் நபியும் அதேமாதிரி வருவார் இதேமாதிரி எல்லாருமே வந்தாகணும் ஒவ்வொரு தர்மம் அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா பிரம்மாவின் மூலமா தான் இறைவன் ஸ்தாபனை பண்ணுறாரு இல்லையா அந்த பிரம்மாவும் வந்து வந்துதான் ஆகணும் இல்லையா ஸோ எல்லாருமே பிறகு எடுத்து எடுத்து வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது இது உலகம் அதாவது நரகம் எப்படி அழியுது அப்படின்றத காட்டுறாங்க நாடுகள் நாடுகளுக்கு இடையான மத மதக்கலவரம் இயற்கை சீற்றம் அனைத்தினாலும் நரகம் அழிவு நடந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்துல சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகும் இப்ப இறைவன் எப்ப வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமா இந்த ஞானத்தை சொல்லிச்சாரு எழுபத்தி ஏழு வருஷமாக சொல்றாரு இன்னும் இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் நூறு வருஷம் முடிவாக சொர்க்கத்துடைய ஸ்தாபனையும் நரகத்துடைய அழிவையும் நான் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்றார் அப்போ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இவர் வந்து இந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மாவுக்கு மாதிரி ஸ்தாபனை ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஐன்ஸ்டீனும் இன்னும் ஒரு நாலஞ்சு சயின்டிஸ்ட்டும் ஃப்ராங்க்ளின் டி ரூசவெல்டின்ற பன்னெண்டாவது ஜனாதிபதி அமெரிக்காவின் பன்னெண்டாவது ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க என்னன்னா ஜெர்மனியில் யுரேனியம் அப்படின்ற ஒரு கழிவு பொருள் நிறையா இருக்குது அதை வச்சு நம்ம அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த லெட்டர் எழுதுனது தான் முப்பத்தி ஒம்பதில் ஆனால் அந்த எண்ணங்கள் எப்போ வந்திருக்கும்னு நமக்கு தெரியாதில்லையே முன்னாடியே வந்திருக்கும் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா வருஷக்கணக்காக வந்திருக்கும் ஸோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதே வாக்கில் தான் வந்திருக்கக்கூடும் சோ ஒரே நேரத்தில் தான் சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் நரகத்தின் அழிவும் ஒரே நேரத்தில் நடக்குது இயற்கைப்படி நாடகப்படி தான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருஷமும் நடக்கும் அடுத்தது நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா சிவன் சிவன் சொல்கிறோம் சிவன் ஜோதி ஜோதின்றாங்களே ஒரு உருவம் தோ இந்த உருவம் எல்லா இடத்துலயும் இருக்குது அப்ப யூர் சிவன் கிடையாதா அப்போ சிவனுக்கு உருவம் கிடையாதான்றான் இறைவன் சொல்றாரு இவர் சிவன் கிடையாது இவர் பேர் சங்கர் சிவ சிவசங்கர் அப்படின்றத சிவன் நம்ம நிறைய மறந்துட்டோம் இல்லையா இப்போ நிறைய தப்பு பண்ணோம் இல்லையா சொன்னோம் இல்லையா சின்ன சின்ன தப்பு தான் ஆனால் பயங்கர பிரச்சனை ஆயிடுது அது மாதிரி ஒரு சின்ன தப்பு தான் இது என்ன அப்படின்னா இவர் சங்கர் அதாவது காக்கும் கடவுள் பிரம்மா இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்க இவருதான் பிரம்மான்னு அங்கேயுமே பிரம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வயசான உருவம் தான் இருக்கும் நல்லா அலங்காரம் இருக்கும் ஆனா வயசான உருவம் ஆனால் உண்மையில பிரம்மா அலங்காரம்லாம் கிடையாது வயசான உருவம் இவர் உடம்புல தான் சிவன் வந்து பிரவேசமாகறார் இவரு தான் கிருஷ்ணன் ஆகிறார் இல்லையா இதை ஏன் இப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து லட்சுமி நாராயணன் இணைந்த ரூபம் விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணுன்றது வந்து லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபம் தனி ஆளு கிடையாது இது ஏன் நாலு கை இருக்குன்னா ரெண்டு கை லக்ஷ்மியோடது ரெண்டு கை நாராயணனுடைய கை என்னன்னா ஆத்மாவுக்கு வந்து ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது மாற்றி மாற்றி பிறவு எடுக்கும் ஆணாவும் பிறவி எடுக்கும் பெண்ணாகவும் பிறவி எடுக்கும் அதனால அங்கே போய் நீங்கள் லட்சுமியாவும் ஆகலாம் நாராயணனாவும் ஆகலாம் அப்படின்றதுக்காக இந்த பிரம்மா எப்படியாவோ அப்படிதான் நாம எல்லாருமே அதுதான் தான் சொல்றாரு இது பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை நமக்குமே இந்த மூணு வேஷமும் உண்டு அடுத்தது இவங்க பண்ற யோகம் யோகத்தின் மூலமாக தான் நரகம் அழிந்து சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்றதுனால தான் அப்படி காட்டியிருக்கிறாங்க ஸோ மூணுமே பிரம்மாவையும் குறிக்கும் நம்மளையும் குறிக்கும் இதுதான் திருமூர்த்திகள் அப்படின்றது இப்போ இந்த இந்து கடவுள்கள் கையில் உள்ளதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தலாம் இவருடைய விளக்கத்தை தெரிஞ்சதன் மூலம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும் நம்மளால் இந்த சக்கரம் சுத்தது இல்லையா சுதர்ஷன சக்கரம் இது என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா காலச்சக்கரம் கல்ப சக்கரம் ஐயாயிரம் வருஷ சக்கரம் அதுதான் இது அதை புத்தியால நீங்க சுத்த சுத்தம் என்னாகுனா நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆக போறோம் திரிக்கால தரிசி ஆயிக்கிறாருல்ல இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படி ஆக போறேன் ஸோ மூன்று காலத்தையும் மனசுல சுத்த என்ன என்னாகுனா நிகழ்காலத்துல உள்ள துக்கத்துல நீங்க மாட்டிக்க மாட்டீங்க அதுதான் ராஜயோகத்துல மிகப்பெரிய ரகசியம் அடுத்தது சங்கு சங்கு என்னன்னா சங்கு இறைவன் கொடுக்குற ஞானத்தை டெய்லியும் இருபது நிமிஷம் நம்ம படிக்கிறோம் இல்லையா படித்து மற்றவங்களுக்கும் சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து நமக்கு சமமாக இறைவனுக்கு சமமாக இறைவன் மாத்திரார் நம்ம மூலமாக அதுதான் ஞானசங்கு எந்த அந்த நேரமும் ஞான சங்க ஊதியினே இருக்கணும் அடுத்தது தாமரை பூ காட்டி ஒரு கையில் அது என்னென்னா இந்த பூமியில் கலியுக சேர்த்துல இருந்தாலும் விலகி இருக்கணும் எப்படின்னா இறைவனுடைய நினைவுலேயே நாம் இருக்கும்போது இங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் இந்த காரியங்களில் பற்று இல்லாம செய்வோம் அப்படி பற்று இல்லாம விலகி இருந்து செய்யறதுடைய பலனாதான் எல்லா இந்து கடவுள்களையும் அந்த தாமரை ஆசனத்து மேல உட்காந்து நிற்கிறதா காட்டுவாங்க அது காரணம் இதுதான் அடுத்தது கடாயுதம் வச்சிருக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னா மாயாவை வெல்றது இந்த தான் சாத்தான்னு சொல்றது வேற தர்மத்துல என்ன மாயை வந்தாலும் அது என்ன ரூபத்துல வரும் காமமா வரும் கோபமா வரும் பற்று வரும் பேராசை வரும் அகங்காரம் இந்த ஐந்து விகாரங்கள் தான் மாயின்றது இதை நாம் வெற்றி கொள்வது ஸோ இதுதான் அலங்காரம் இந்த அலங்காரம் உண்மையிலேயே விஷ்ணுவோடைய அலங்காரம் இல்லை பிராமணர்களாகிய நம்முடைய அலங்கா அலங்காரம் தான் ஏன்னா விஷ்ணு ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது அதோடைய பலனை அனுபவிக்கிறாங்க நாம தான் இதை சுற்றணும் நாம தான் ஞானம் கேட்கணும் நாம தான் தாமரை மாதிரி விலகி இருக்கணும் நாம தான் மாயையை கூட சண்டை போடணும் அங்கே மாயாவே இருக்காது ராவணனுக்கே வேலை கிடையாது இன்னொன்று அந்த முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கம் சொன்னோம் இல்லையா அது பேர் தான் ராம ராஜ்யம் அப்படின்றது அதான் கடவுள் நமக்கு கொடுத்த ராஜ்யம் ராமர்னு தனியாக ஒருத்தருக்காரு அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இங்கே ராமராஜ்யம் ஏன் சொல்றாங்கன்னா இறைவன் கொடுத்த ராஜ்யம் அப்படின்றதுனால அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகம் தான் ராவண ராஜ்யம்ன்றது பத்து தலை ராவணன்ட்டு ஒரு அர்த்தம் உண்மையிலே பத்து தலை வச்சுக்கலாம் கிடையாது அது நரகத்துல வேத சாஸ்திரங்கள் கற்பனை அப்படி எழுதிட்டாங்க உண்மையிலே அது பத்து தலை என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே எப்படி லட்சுமி நாராயணன் இணைந்த ரூபமாக நாலு கை காட்டுறாங்களோ அந்த ஐந்து விகாரம் சொன்னோம் இல்லையா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரங்கள் ஆணிடமும் அதே ஐந்து விகாரமும் பெண்ணிடமும் இருக்கிறது தான் அவங்களுடைய இணைந்த ரூபம் ராவணனுடைய ஐந்து விகாரங்களும் ராவணனுடைய மனைவி மண்டோதரியுடைய ஐந்து விகாரங்களும் இணைந்த ரூபம்தான் பத்து தலையா காட்டிட்டாங்க அப்படின்னு இறைவன் தான் அந்த ரகசியத்தையுமே வெளிப்படுத்துகிறார் முக்கியமா இந்த ஞானத்தை நான் ஒரு ஃபங்க்ஷனில் பிரம்மகுமாரி ஃபங்க்ஷனில் இந்த ஞானத்துக்கான விளக்கத்தை சொல்லும்போது எனக்கு டக்குன்னு டச் ஆச்சு இவ்வளோ பெரிய ரகசியம்லாம் சொல்கிறாங்க இதில் ஏதோ இருக்குது ஏன்னா நம்ம மாங்கு மாங்குன்னு எவ்வளோ படித்தாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதில் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு எனக்கு முதல் ஈர்ப்பு வந்தது இதன் இந்த ஞானத்தை கேட்டு தான் இதேமாரி நான் சொல்கிறதுல ஏதோ ஒன்று உங்களை டச் பண்ணும் எனக்கு டச் ஆனதே உங்களுக்கு டச் ஆகணும்னு அவசியம் ஏதோ ஒன்று டச் ஆகும் சில சமயம் இதை கேட்டுட்டு நீங்கள் போய் தூங்குவீங்க நான் சொன்னது சம்மந்தமாக உங்களுக்கு கனவு வரும் இல்லை அது சம்மந்தமாக உங்களுக்கு டிவி ப்ரோக்ராம் வரும் ஏதோ ஒன்று வரும் அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது இந்த ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன சக்தி ஏன்னா சொர்க்கம் நார்கம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறவங்களாம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இது இப்போ கிடைக்கிறது எல்லாம் இப்போ மட்டும் இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கும் கிடைக்கக்கூடிய சக்திகள் என்ன அப்படின்னா விலகி இருக்கக்கூடிய சக்தி தயாராக இருக்க சக்தி ஏன் பெட்டி படுக்கை காட்டிருக்கிறாங்கன்னா பெட்டி படுக்கை மூட்டு நான் எங்கே வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றதுனால அப்படி காட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ஒரு காரியம் செஞ்சதுன்னா நம்மளை அறியாமலே அதில் பற்று வந்துடும் அந்த காரியத்தை மற்றவங்க நீ செய்ய வேண்டாம்னு சொன்னால் கோபம் வந்துடும் அது காரணம் என்னென்னா அந்த குறுகிய காலத்தில் அந்த பற்று வந்துடுது இல்லையா அந்த பற்று இல்லாமல் இறைவனோடு நம்ம புத்தியை இணைச்சி அந்த காரியங்கள் செய்யும்போது செய்கிறதே நான் இல்லைன்ற உணர்வில் செய்வோம் இறைவனே செய்கிறார் அப்படின்னும் போது அது என்ன ஆனாலும் அதோடைய பலன் மேலே நமக்கு பிரச்சனை இருக்காது இதுதான் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்றதுக்கு உண்மையான அர்த்தம் கீதையில கிருஷ்ணர் சொன்னதான் சொல்கிறாங்க இல்லையா உண்மையான அர்த்தம் அதுதான் ஏன்னா அந்த நீ செய்கிறவனா நீ இல்லாமல் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது அது பலன் மீது உனக்கு பற்றி இருக்காது அதுதான் ஸோ அந்த முதல் சக்தி கிடச்சிடும் விலகி இருக்கக்கூடிய சக்தி அது அடுத்தது பொறுமை சக்தி இப்போ கலியுகத்தில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் ஸோ நம்ம யாருக்கெல்லாம் பாவம் செஞ்சோம் அவங்க எல்லாம் தேடி வந்து நமக்கு தண்டனை கொடுக்க வருவாங்க மாமரத்தில் கனி அடிக்கிற கனி உள்ள மரத்தில் தான் கல்லடிப்படும் இல்லையா அது மாதிரி நம்ம மேலே எவ்வளோதான் நிந்தனைகள் நிந்தனை வார்த்தை பொழிஞ்சாலும் நாம் அவங்கக்கிட்ட தெய்வீக குணத்தையே கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய பாவங்கள் கழியும் இதைத்தான் ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னதோடைய உண்மையான அர்த்தம் ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டினா என்ன நக்கல் பண்ணுறேன்னு கோபப்படுவாங்க ஆனால் உண்மையிலே ஏன் அதுக்கு அர்த்தம் அப்படின்னா ஒருத்தங்க அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அவங்ககிட்ட ஏற்கனவே ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கிறோம் சும்மா யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ அந்த கர்ம கணக்கு முடியுது அப்பாடான்னு சந்தோஷப்படுங்கன்றதுக்காக இன்னொரு கண்ணத்தையும் காட்டுன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கூட வாங்க நான் தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம் அதுதான் அப்படியும் தயாராக இருந்தாலும் நான் இனிமையான தெய்வீக குணங்களை மட்டுமே அவங்க கிட்ட வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த பொறுமை சக்தி அடுத்தது ஏற்றுக்கொள்ளும் சக்தி இறைவன் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு ஆத்மாவுமே அதாவது ரெண்டு ஆத்மா வெவ்வேறு ஆத்மா வந்து அதோடைய நடிப்பு ஒரே மாதிரி இருக்காது எந்த ரெண்டு ஆத்மாவுடைய நடிப்புமே ஒரே மாதிரி இருக்காது இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஆத்மாக்கள்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய நடிப்பும் தனிப்பட்டது அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை நான் சொல்ற மாதிரி அவன் கேட்கணும் அவன் சொல்ற மாதிரி நான் நடந்துக்கணும் அவன் எதிர்பார்க்குறான் ஸோ இது நடக்காத காரியம் இல்லையா அதான் இறைவன் என்ன சொல்றாருன்னா இறைவனே வந்து அவர் வர்ற நேரத்துக்கு தான் வருவாரோ அவர் சொல்ல வேண்டியது தான் சொல்லுவாரோ அப்ப நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் இந்த ஐயாயிரம் வருஷத்தில் அவர் எப்பயுமே வரதில்ல இப்போ மட்டும்தான் வர்றாரு ஸோ அவருடைய பார்த்து அவர் நமக்கு தந்தை தானே அவரே நம்ம சொன்னால் கேட்கல அப்படின்னா மற்ற ஆத்மாக்கள்லாம் நம்ம சொன்னால் கேட்டுருவாங்களா என்ன இல்லையா அதனால என்ன சொல்கிறாரு அந்தந்த ஆத்மாவையும் நீங்கள் அப்படியே அரவணுச்சிக்கோங்க எப்படி கடலில் எத்தனை நதி சாக்கடெல்லாம் கலந்தாலும் அப்படியே அரவணிச்சிக்கிது இல்லையா அது மாதிரி அவங்கவங்கள அவங்கவுங்களா ஏற்றுக்கோங்க அதுதான் ஏற்றுக்கொள்ளும் சக்தி அது இந்த யோகத்தின் மூலமாக வரும் அடுத்தது பகுத்தறியக்கூடிய சக்தி இதில் என்ன படம் காட்டியிருக்கிறாங்கன்னா நகை வந்து சுத்தமான தங்கமாக இல்லையான்னு பகுத்தறியறதை காட்டியிருக்கிறாங்க இதில் உண்மை என்னென்னா நாம் செய்கிற செயல்கள் தெய்வீக செயல்களாக அசுர செயல்களான்னு நம்ம பகுத்தறியிறது ஏன்னா தெய்வீக செயலாக இருந்தால் அது சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும் நமக்கும் மற்றவங்களுக்கும் நமக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இப்போவோ இல்லை எதிர்காலத்துல துக்கம் கொடுத்தால் அது கண்டிப்பாக அசுர செயல்தான் ஸோ இதை பகுத்தறியக்கூடிய சக்தி அடுத்தது தீர்மானிக்கும் சக்தி தராசு தீர்மானிக்கிறது இல்லையா அது மாதிரி தீர்மானிக்கணும் சக்தி என்ன அப்படின்னா துக்கம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சே நம்ம ஒரு சில செயல்களில் செஞ்சுன்னு இருப்போம் ஏன்னா பற்றுதல் காரணமாக இல்லை அதுக்கு நாம் அடிமையாக இருப்போம் ஏதோ ஒரு போதையில் மயங்கி அதை செஞ்சுன்னு இருப்போம் இல்லையா அது காரணம் என்ன அதை விட்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானம் ஸ்திரமாக எடுக்கக்கூடிய சக்தி இல்லாததுனால இந்த ராஜயோகத்தின் மூலமாக யோகா பண்ண பண்ண அந்த சமஸ்காரம் அழி அழிய என்ன ஆகும்னா நமக்கு அந்த தீர்மானம் சக்தி வந்துடும் இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அதை ஃபுல்லாக பிடிச்சிக்காதீங்க என்னென்னா இந்த நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவ்வளோ அதாவது அவங்க அம்மா வந்தால் கூட அவங்க அம்மா அவரை தொட வரும்போது கட்சியால் அந்த குச்சியால் தட்டி விடுவார் தொடாத அந்த அளவுக்கு வைராக்கிய உள்ளுணர்வு அப்போ நான் கடவுள் அப்படின்லாம் கிடையாது கடவுள் தனி தான் நாம் தனி தான் யாரும் கடவுளாலாம் ஆக முடியாது அந்த வைராக்கிய உள்ளுணர்வுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன் அந்த வைராக்கிய உள்ளுணர்வு உங்களுக்கு வரும் இதன் மூலமாக முடிவெடுக்கும் சக்தி அது அடுத்தது எதிர்கொள்ளும் சக்தி எதிர்கொள்ளும் சக்தி அப்படின்னா இதில் வந்து ஒரு பணத்தை தூக்கிட்டு போகிறத காட்டுறாங்க என்ன அப்படின்னா திடீர் மரணம் அகால மரணம் நமக்கு நெருங்கியவர்கள் எப்போ வேணாலும் உயிரை விடலாம் அவங்க கர்ம கணக்கு முடிஞ்சால் அவங்க போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தருணங்கள்லையும் நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த ஆனந்தமும் அமைதியும் இழக்காமல் எதிர்கொள்ளக்கூடியது அதுதான் எதிர்கொள்ளும் சக்தி அது எப்போ வரும்னா ஆத்ம உணர்வில் இருந்து தான் தான் வரும் ஏன்னா சரீர உணர்வில் இருந்தால் என்ன ஆகும் சரீர சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னுடைய சொந்தம்னு நினைப்போம் அப்போ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா துக்கம்தான் வரும் இல்லையா ஸோ நானே ஆத்மா இந்த சரீரமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா சரீர சம்பந்தமாக சரீரம் மூலமாக வந்த சம்மந்தம் எப்படி எனக்கு சம்மந்தமாகும் அப்போ நம்ம ஒரு நாடகமா விலகி இருந்து பார்ப்போம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க விலகி இருந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்வீங்க இல்லைன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது நீங்களே மைக்கட்சி ஊந்துடுவீங்க இல்லையா அடுத்தது ஒத்துழைக்கும் சக்தி இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான சக்தி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னா ஒத்து போகிறது நான் சொல்கிறது என் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்கல ஆஃபீஸில் கேட்கல அவங்க சொல்கிறத நம்ம கேட்கறது இல்லை அவங்களும் அதே தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒத்து போகிறதுக்கு தடையாக எது இருக்குது அகங்காரம் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் தான் ரைட்டு அப்படின்றது இறைவன் என்ன சொல்றேன்னா இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து நம்மளை சொர்க்கத்துக்கு இட்டு போகிறாரு இல்லையா அவருக்கே கொஞ்சம் கூட அகங்காரம் கிடையாது நிர் அகங்காரியா இருக்கிறேன்றாரு அப்போ என்னுடைய குழந்தைகளாக உங்களுக்கே எதுக்கு அகங்காரம் அப்படின்னு கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி ஞானத்தை கேட்க கேட்க நம்மளுடைய அகங்காரம் அப்படியே சுக்குநூறாக போயிடும் அப்போ அகங்காரம் போயிடுச்சுனாலே நம்ம ஒத்து போகும் ஒவ்வொருத்தரோட அடுத்தது புலன் அடுக்கும் சக்தி நம்ம முதல்ல சொன்னாலே ஐம்புலன்கள் ஐம்பல்கள் இப்போ நம்மளை அடைக்கின்னு இருக்குது இப்போ ஆமை எப்படி திடீர்னு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஐம்புலன்களை உள்ளே இழுத்துக்கும் அப்புறம் அது எப்போ வெளியே வரணும்னு நினைக்கிதோ அப்போ வந்து அந்த இடத்துக்கு போகும் அது மாதிரி நாம ஆத்ம உணர்வுல இருந்தால் என்ன பண்ணுவோம் ஐம்புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் தேக உணர்வுல வந்துச்சுன்னா ஐம்புலன்கள் அது இழுக்கிற பக்கத்துக்கெல்லாம் நம்ம போவோம் மனம் புத்தி அது இழுக்கிற பக்கம்லாம் நம்ம போவோம் ஆத்மா தான் ஐம்புலன்கள் கேட்கணும் தான் நாம இந்த பஞ்ச ஆளுவோம் அதுக்கப்புறம் அடுத்த சொர்க்கத்துல போனா அந்த வெளியில இருக்கிற பஞ்ச தத்துவமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த ஐந்து சக்திகள் கிடைக்கும் இந்த சாரி இந்த எட்டு சக்திகள் இதான் சக்திகள் இந்த அஷ்ட ஒரு ஒரு சக்தியுடைய நினைவுச்சு நம்ம அஷ்டலட்சுமியும் வச்சிருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல அடுத்தது இதன் மூலமா என்ன கிடைக்குன்னா அன்பு அமை அதாவது நம்ம ஆத்மா வந்து அன்பு நிறைஞ்சு தூய்மை நிறைஞ்சு செழிப்பு எப்பயும் திருப்தி நிறைஞ்சு ஆனந்தம் நிறைஞ்சி இருக்கும் இவ்வளவும் இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா சதா குஷியாகவும் இருப்போம் நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லிணக்கமாக இருப்போம் அடுத்தது சரி இது இந்த சக்திகள் இந்த ஞானம் எல்லாம் இந்த பிரம்மகுமாரி கிளாஸ்ல வந்து இந்த ஞானத்தை எல்லாம் கேட்டால் நாம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதாவது அரை கல்பத்துக்கு இந்த மாதிரி ஆயிடும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிடும் லக்ஷ்மியாகவும் பிறக்கலாம் நாராயணனாகவும் பிறக்கலாம் ஏன்னா ஆத்மா கான் பெண்ணெல்லாம் கிடையாது சரீரம் மாற்றி மாற்றி எடுக்கும் இப்போ நான் இதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் விட்டு இருந்தால் அதை சொல்கிறேன் என்ன அப்படின்னா வேதங்கள்லெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா நாயாக பிறந்தான் பன்னியாக பிறந்தான் செடியாக பிறந்தான் கொடியா பிறந்தோம் இறைவன் சொல்கிறார் அப்படிலாம் யாரும் பிறக்கிறது இல்லை மனிதர்கள் மனிதர்களாக மட்டும்தான் பிறப்பாங்க எப்படி திராட்சை விதையிலேருந்து ஆப்பிள் வராதோ அது மாதிரி மனித ஆத்மா மனித உடலை மட்டும்தான் எடுக்கும் ஆடாவோ மாடாவோ செடியாவோ பிறக்காது அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அடுத்தது என்ன அப்படின்னா கர்ம கணக்கு பற்றிய ரகசியம் என்ன அப்படின்னா அதை அது முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா நம்ம செய்கிற கருமத்துடைய பலனை நாம் அனுபவிச்சே ஆகணும் எத்தனை ஜென்மமானாலும் அந்த அதோட பலன்லேருந்து இருந்து நாம் தப்பிக்க முடியாது அப்படின்றோம் ஸோ இந்த கர்ம கணக்குகள் காரணமாக தான் நமக்கு இவ்வளவு சம்பவமும் நடக்குது நமக்கு கணவனாக வந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயா இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எத்தனை பேரும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்ட கர்ம கடன் போட்டுருக்குறோம் அந் அதை தீக்கிறதுக்காக தான் நமக்கு இப்போ அவங்க உறவுகளாக வராங்க ஏன்னா உறவுகளாக வந்தால் தானே அவங்க தீக்க முடியும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் விலகி இருந்து அது ஒரு ஆத்மா கர்ம கணக்கு முடிக்க வந்திருக்குது அப்படின்ட்டு அதுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்யணும் ஆனால் விலகி இருந்து செஞ்சீங்கனாலே நீங்கள் துக்கம் இல்லாமல் இருப்பீங்க அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து ராஜயோகத்தின் கடவுள் கொடுக்க கல்வியுடைய ஒரு அறிமுகம் தான் நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லையா ஒரு சில வார்த்தைகள் அதுக்காக தான் இந்த ஒரு அறிமுக வார்த்தை தான் இதை கேட்டுட்டு முக்கியமான ஞானம் வந்து அங்கே போய் எடுக்கிறது தான் அது டெய்லியும் இருபது நிமிஷம் காலையில் ஏழு டு எட்டு சாயங்காலம் ஏழு டு எட்டு தான் உலகம் ஃபுல்லாக இந்த டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்களுடைய வெப்சைட் வந்து பிரம்மகுமாரிஸ் டாட் காம் டூபிள்யூ டபுள்யூ டாட் பிரம்மகுமாரிஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் சென்டர்ஸ் நியர் யூ இல்லைன்னா சென்டர்ஸ் அரவுண்ட் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போங்க அவசியம் ஏன்னா இப்போ நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த சான்ஸ்னால் எப்போ உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் இந்த சான்ஸ் எப்போவுமே கிடைக்காது ஏன்னா இந்த ஒரு பிறவில தான் இறைவனே வராரு அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கு இல்ல இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதே தான் அடுத்த ஐயாயிரம் வருஷம் கழிச்சும் எடுக்க போறீங்க ஸோ இப்போ விட்டிங்கன்னா எந்த கல்பத்துலையுமே உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் இப்போ இந்த நூறு வருஷத்துல ஆல்ரெடி ஏழு வருஷம் போயிடுச்சு இன்னும் அஞ்சு பத்து வருஷம் தான் இருக்குது அந்த சில வருடங்கள்ல நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி அதாவது பிரம்மாவின் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு நீங்கள் பண்ற அந்த முயற்சியின் மூலமாக அடுத்த ஐயாயிரம் வருஷத்துக்கான ஜாதகத்தை நீங்களே தான் எழுதுறீங்க உங்களுடைய தலை விதியை நீங்களே தான் எழுதிக்கிறீங்க இப்போ பிரம்மா வந்து எழுதல பிரம்மாவின் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை நாம் எடுத்து நாமளே எழுதிக்கிறோம் ஸோ எந்த விதத்திலையும் இறைவனை இப்போ உங்களுடைய நிலைக்கு குற்றம் சாட்ட முடியாது இல்லைங்களா இன்னும் நான் நிறைய வீடியோவில் சின்ன சின்னதாக நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்த இறைவன் என்னை பயன்படுத்திக்குவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ओम शांति